नवाब नवाब ना काली। என்னடி தெரியும், நான் யாருக்கு என்ன வஞ்சகம் பண்ணேன்? ஏங்க, நீங்க வியாபாரம் பண்றீங்களே, அந்த அப்பளத்துல ஏதாவது வஞ்சகம் பண்ணீங்களா? பேசாதடி. ஆனையடி அப்பளம் எதுக்காக பேர் வச்சேன்? பார்த்தசாரதி கோயில் ஆனையோட காலடி அளவெடுத்து அந்த சைஸுக்கே 30 வருஷமா அப்பளம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏங்க இப்படி செஞ்சா என்ன? ஆனையோட தலை அளவெடுத்து அப்பளம் போடலான்றியா? ஐயோ ஐயோ, அது இல்லைங்க. யாராவது ஒரு பையனை தத்து எடுத்துக்கா. தத்து எடுக்கிறதுனா பையனை தான் எடுப்பாங்க, பெரிய ஆளுகளை எடுக்கிறது. ஐயோ பாக்கியம், இப்படி வாடி. அடியே, உன்னை பத்தி உனக்கே தெரியறது இல்லை. உன் வயசு என்ன, அழகு என்ன, அறிவு என்ன, தெத்து எடுக்கிறாளா? தெத்து வெத்து. ஹலோ, அமெரிக்கன் பிரசிடண்டா? அப்படி நேத்து போன் பண்ணீங்களா? நான் ஊர்ல இல்ல, என் ராக்கெட் எடுத்துக்கிட்டு செவ்வாய் கிரகத்துக்கு போயிருந்தேன். அங்க எனக்கு கொஞ்சம் நிலம் இருக்குல்ல. ஆமா, அறுவடை தகராறு. அப்புறம் திரும்பி வரப்போ பெட்ரோல் இல்லாம போயிடுச்சு. சந்திர மண்டலத்துக்கு போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு வந்தேன், கொஞ்சம் லேட்டா போச்சு. என்னது, நான் வளர்றேனா? யோ, குடிச்சிட்டு பேசுறேன். நீ தான் குடிச்சிட்டு பேசுற, வாசல வருதீங்க. போன வைக்கிட பச்சுடு. நீ இங்கயா இருக்கிற? என் பணத்தை கொள்ள அடிச்சுட்டு என் முன்னாடியே நிக்கிறதுக்கு உனக்கு என்ன துணிச்சல்? ஏய், நான் சும்மா விட மாட்டேன். மரியாதையா என் பணத்தை கொடுத்துடு, இல்ல உன்னை அடிச்ச கொன்னுடுவேன். கொடுத்துடு, பணத்தை கொடுத்துடு. என்னையே கிண்டல் பண்றியா? இந்த ராஜவேலுவை பத்தி உனக்கு தெரியாது, கொடுக்க மாட்டேன். ஏப்பா இப்படி எல்லாம் செய்றீங்க? காஞ்சனா, என் பணத்தை கொள்ள அடிச்சவன க்ளோஸ் பண்ணிட்ட. க்ளோஸ். கிறிஸ்தி, கிறிஸ்தி, என்னங்கம்மா? அப்பா இந்த தனியா விட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அரே, இந்நேரம் இங்கே தான் இருந்துச்சு, இப்பதான் நான் சத்துண்ண போச்சு. என்ன மாதிரி, என்னால அப்பா கவனிச்சுக்க முடியல. எந்த ஸ்பெஷல் நர்ஸா ஒண்ணு அப்பாயின்ட் பண்ணு, நீ கூட அவரை கவனிச்சுக்க மாட்டேங்கிறியே. கோச்சிக்காதேம்மா, இனிமே பாசா ஊத்து நான் எங்கே போமாத்தேன். பாஸ், நீ நல்ல புள்ள இல்ல, அம்மாவுக்கு தொல்ல கொடுக்காதே, அது எம்மேல கோச்சிக்குது. பா பா பா. ஹலோ, நான் தான் காஞ்சா பேசுறேன். மன்னிச்சிருங்க சார்,
கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உங்களோட பேசினது எங்க அப்பா தான். அவருக்கு சித்த சுவாதனம் இல்லை. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னால கல்கத்தாவில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது. அதுல அவரோட மூளை கலங்கி போச்சு. பரவாயில்ல, ஓகே, தேங்க்யூ வெரி மச். நீங்க சொல்றபடி ஒவ்வொரு வீடா போய் அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சு கையில கொடுத்து வரதுன்னா நான் 4 வீட்டுக்கு தான் பேப்பர் போட முடியும். அப்புறம் என் பொழப்பு என்ன ஆறது? கொஞ்சம் கூட மரியாதை இல்லையே. போ, உங்க முதலாளி கிட்ட நான் பேசிக்கிறேன். என்னங்க அது? சின்ன தப்பு நடந்து போச்சு, இத போய் முதலாளி கிட்ட சொல்றேன் சொல்றீங்களே. இனிமேலயா ஜாகிரதையா நடந்துக்க. சரிங்க. வாடா, வீடு வீடா போய் பேப்பர் போட்டு வர. இன்னைக்கு என்ன புது நியூஸ்? ஏண்டா, நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? ஒரு லா ஸ்டூடண்ட் இந்த மாதிரி வீடு வீடா போய் பேப்பர் போட்டு வர்றது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குப்பா. சும்மா நிறுத்துங்கடா, என் படிப்புக்காக தேவைக்காக நான் உழைக்கிறேன். டேய், படிப்பு உங்களுக்கெல்லாம் பொழுதுபோக்குடா, ஆனா எனக்கு அது வாழ்க்கை பிரச்சனை. என் படிப்புக்காக நான் எந்த வேலையும் செய்ய தயாரா இருக்கேன். இதுல ஏற்ற தாழ்வுக்கு கேவலத்துக்கு இடமே கிடையாது. அடுத்த வேளை சோறு எங்கேன்னு தெரியாம வறுமையில வாழ்ந்த அபிரஹாம் லிங்கன் தாண்டா அமெரிக்காவுக்கு பிரசிடென்ட் ஆனா. ரவி சார், என்னப்பா வாடன இந்த லெட்டர் உங்ககிட்ட கூட சொன்னார். என்னடா ரவி, வாடன் என்ன எழுதியிருக்காரு? அபிரஹாம் லிங்கன் டின்னருக்கு வர சொல்லியிருப்பாரு, போயிட்டு வாடா. 3 மாசமா ஹாஸ்டல் ரூம் வாடகை கட்டாதனால ரூம் உடனே காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் விட்டுருக்க. இவ்வளவு பெரிய உலகத்துல இந்த ஏழைக்கு இருக்கிறதுக்கு ஒரே இடம் இல்லாமல போயிடும். கல்கத்தா பேலஸ் ஹோட்டல். பொண்டாட்டிங்கிறது மாதிரி இது எப்போதுமே நம்ம கண்ட்ரோல் இருக்கணும். இது கண்ட்ரோல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அப்புறம் இப்படித்தான் ஓனு ஒப்பாரி வைக்க வேண்டி வரும். என்னப்பா சொல்றடி? இதுதான் உன் பொண்டாட்டின்னு வச்சுக்கோங்க. இதுவா? ஆமா. இதுக்கு என்ன புடவையா சுத்து சொல்றீங்க? மட பெரியவரே, குடிக்கிறன்னா தூக்கி தெரியுமா? அட பாவி, ஒன்னா ரெண்டா, 200 ரூபாய்டா, 200 ரூபா விஸ்கி பாட்டில் உடைச்சிட்டியே. என் தத்துவத்துக்கு ஒரு சின்ன விளக்கம் அவ்வளவுதான். உன் தத்துவத்துக்கு ஏன் விஸ்கி பாட்டிலா கிடைச்சது? யூ ஆர் டிஸ்மிஸ்ட். போறேன் இப்பவே போயிடறேன். ஆனா சம்பளத்தை பயிற்சி பண்ணுங்க, போயிடுறேன். உன் சம்பளத்துக்கும் விஸ்கி பாட்டிலுக்கும் சரியா போயிடுச்சு. பொல்லாத சம்பளமா சம்பளம் வெங்காயம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, பூண்டும் வெங்காயமும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும், ஆனா ரெண்டும் ஒண்ணு ஆகாது. பூண்டு பூண்டுதான், வெங்காயம் வெங்காயம் தான். நான் வரேன். தத்துவா, போறதுக்கு முன்னால உடஞ்சு கிடக்குற கண்ணாடி சில்லையெல்லாம் பொறுக்கி வெளியே போட்டுப்போ. பொறுக்கி போட்டு போடா. போறேன். வெறும் தேழு நட்டுவே காளியம்மா. நீ பாதிதான்டா இருப்ப.
பேசுறீங்க? ஏன் மாமா உங்க வீட்டு தரையில நீங்களே பேச்ச எடுக்கறீங்க? ஏய் அல்ப ஆயிச்சறா, கயத்து கட்டி விழுந்தாட்டிட்டு என்னடா கிண்டலா பண்றீங்க? உங்களே இடுப்பு உடைச்சிட்டு இருக்கீங்களா? டேய் நைனா காட்டுற உன் கை வரிசைய. ஐயோ கண்ணாடியை உடைச்சிட்டாரு. என்னடா கண்ணாடி உடைச்சிட்டியா? இருவனிய வெட்டி கூறு போட்டு போறீங்க. ரொம்ப திருட்டா உயிர் போட்டு நிச்சயமாங்க உங்க வாடகை பாக்கி பணத்தை கூட அந்த ஆளு அப்ளிகேஷன் செலவு டாக்ஸி செலவு அது இது ஏதோ சொன்னாரு, அதுக்காக அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பணம் முக்கியம்னா சொல்லுங்க, அதை வாங்கி உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துறேன். வாடகை இவர் வாடகையை வாங்கி தானே நாங்க கோட்டை கட்ட போறோம். எப்படியோ என் பையனுக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைச்சா போறேன். அந்த வாடகை கொடுத்துறாங்க, நீ கொடுக்கவே வேண்டாம். ஏ வரட்டுமா? எங்க கொட இங்க இருக்க. ஒவ்வொரு ஐயோ அப்படிலாம் செஞ்சிடாதீ. இது சாதாரண நாக்காளி இல்ல, நவாப் நாக்காளி. 201 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்காட் நவாப் இதுலதான் உட்கார்ந்து ஆட்சி பண்ணாரு. இது நம்ம வீட்டுல இருக்கிறது எவ்வளவு பெருமை தெரியுமா, எவ்வளவு அதிர்ஷ்டம் தெரியுமா? நீ பாத்தனே அதிர்ஷ்டம் கூறைய பிச்சுக்கிட்டு கொட்டுச்ச. வீட்டுல அரிசி இல்லைங்கிற நவாப் ஆட்களை கலைஞ்சு உலையில போட முடியுமா? ஏண்டி வந்தது வராதுமா? முள்ளு முள்ளு எங்கிட்ட சண்டைக்கு நிக்கிறேன். இன்னைக்கு முதல் தேதியாச்ச, ஓ மூத்த மகன் சுப்பு சம்பளத்தை வாங்கி வீட்டுல கொடுக்கறோங்கிற நினைப்பே இல்லாம கண்டபடி சுத்திக்கிட்டு இருக்கான். வயசான காலத்துல இந்த தாய்க்கு கொஞ்சம் உதவியா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கு அந்த பையனுக்கு. இதது வயசான காலத்துல யார பார்த்து அப்படி எல்லாம் சொல்றீங்க? உன்னை தாண்டி சொல்றேன், நீ என்ன சின்ன பொண்ணா, உனக்கு என்ன வயசாச்சு தெரியுமல்ல? இந்த வீட்டுல நீங்க என்ன எவ்வளவு திட்டாலும் சரி, கை நீட்டி அடிச்சாலும் சரி, வாய முடிக்கிட்டு பேசாம இருப்பேன். ஆனா என் வயசை மட்டும் ஞாபகப்படுத்துறீங்க, நான் பொண்ணான ஆயிடுவேன். பாரு, நீ பெத்து விட்ட பத்தும் உன்னை அம்மா அம்மான்னு கூப்பிடும் போது உனக்கு வயசாயிட்டோன்னு எனக்கு பிரம்ம தோணுது. இனி அதுகளெல்லாம் அக்கா அக்கான்னு கூப்பிடுக்கு சரியா போயிடுச்சு. அக்கா அம்மா ஆகலாம், ஆனா அம்மா ஒரு நாள் அக்கா ஆகவே முடியாது. தத்துவம் ஞாரி எங்கடா ஊரெல்லாம் சுத்திட்டு வர்ற? ஊர் சுத்தரனா? எவ்வளவு பெரிய உண்மையை இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க. அப்பா உங்களுக்கு கூட தெரியுமா, குளத்துல ஒரு உருட்டையான கல்லை போட்டாலோ அல்லது சதுரமான கட்டையை போட்டாலோ அதனால் ஏற்படக்கூடிய அலைகள் வட்ட வடிவமா தான் இருக்கும். காரணம் உலகம் உருண்டை. உலகம் உருண்டையா இருக்கிறதுனாலதான் நம்மளால சுத்தி வர முடியுது. என்னடா சம்பந்தம்? எப்போதும் பேசுற மாதிரிதான் பேசுறேன். அம்மா
இதுல புதஞ்சு கிடக்கிற பெரிய தத்துவத்தை இவரால புரிஞ்சுக்க முடியலன்னு நான் வருத்தப்படுறேன். ஏற்கனவே ஒரு பைத்தியத்தை மனைவி ஆக்கிட்டேன், இன்னொரு பைத்தியத்தை மகனா பெத்துட்டேன்னு நான் வருத்தப்படுறேன். பேசாம இருக்க மாட்டேங்க, முன்ன ஒரு தடவை இப்படி திட்டித்தான் பையன் கண்காணாம கல்கு தாவுக்கே போயிட்டான். காசிக்கே தொலைட்டு மேடி, இவர் போனா என்ன குடியா மொழி போயிடும். காசிக்கு என்னப்பா, எங்க வேணாலும் போவேன், ஆனா நீங்க ஒன்னே ஒண்ணு மறந்துட்டீங்க. அப்பா இன்னைக்கு முதல் தேதி சம்பளம் வாங்கிட்டு எங்கடா சம்பளம் எங்கடா இருங்கப்பா தரப்பா விடுற என்ன சில்லறையா குடிச்சிட்டானா அவளையும். ஏய் என்னடா இது உடஞ்ச கண்ணாடிச்சல்லா? இதுதான்ப்பா இந்த மாசம் சம்பளம். என்னடா இதெல்லாம்? ஆமாம்மா இன்னைக்கு ஒரு விஸ்கி பாட்டில் க்ளோஸ், என்னுடைய சம்பளம் க்ளோஸ், அதனால என் உத்தியோகமே க்ளோஸ். வேலையை விட்டுப்பிட்டீங்க, என்ன வெட்டிச்சு வருது கூட வந்தேன். அப்பா இந்த ஒரு விஷயத்துல நம்ம ரெண்டு பேருக்கு எவ்வளவு ஒத்துமை பாத்தீங்களா? இந்த குடும்பத்தை எப்படித்தான் கட்டி காப்பாத்த போறேன்னு எனக்கே தெரியல. வாங்க இருக்கிறத சாப்பிடுவான். லட்சுமி பாய், சரஸ்வதி பாய், பார்வதி பாய், ரத்னா பாய், மீரா பாய் வண்டி அவுட்ல கிடைச்சிட்டா. ஐயோ 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 அப்பா பாருங்கப்பா இந்த கண்கொள்ளா காட்சிய, ஒரு கூட்ஸ் வண்டியில கூட இவ்வளவு பெட்டி சேர்க்க மாட்டான். சேப்பகுடி காமிச்சிருக்கப்பா. காஞ்சனா இல்ல இருக்குதோ? நீ யாரு? நீ யாருமா? நான் ஸ்பெஷல் காஞ்சனா இல்ல, அது அப்பாவுக்கு மூளை கலங்கி போச்சு, என்ன அதுக்கு இங்க போட்டிருக்குது. உனக்கு விசிட்டிங் கார்டு இருக்குதோ? காட்டு, நான் அம்மா கிட்ட சொல்லுது. இந்த வீட்டுல நீ தாமா என்ன விசிட்டிங் கார்டு கேக்குற? இந்த உனக்கேமா இதெல்லாம்? நீ உள்ள போய் காஞ்சனா கிட்ட நான் ஒரு மனோதத்துவ டாக்டர் அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. போ சொல்லுதுப்பா. நீங்க ரெண்டு பேரும் உட்காருது, உட்காரோ. என்ன டாக்டர் சிரிக்கிறீங்க? நாசமானி போனியா, நல்ல பேர் சேருது. இவர்தான் நான் சொன்னேனே, பிரபல மனோதத்துவ டாக்டர். இவங்கதான் ராஜவேலுடைய டாக்டர் காஞ்சனா. ஹவ் டு யூ டு? ராஜவேலு எங்க கம்பெனில ஒரு டிபார்ட்மெண்ட் மேனேஜர், ரொம்ப நாணய சார். கல்கத்தால எங்க பிரான்ச்சுக்கு ஒரு கட்டறதுக்காக 2 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டது. அந்த 2 லட்சம் ரூபாயும் கருப்பு பணம். கருப்பு பணமா? ஆமா, அதாவது இந்த கணக்குல வராத உபரி பணம். ஓ ஐ சி, இன்கம் டாக்ஸ் கட்டாம. ஆமா அப்படியே வச்சுக்கோமே. அந்த 2 லட்சம் ரூபாயை அனுப்புறதுக்காக ஒரு நாணயமான ஆள் எனக்கு தேவைப்பட்டது. நான் அதை ராஜவேலு மூலமா அனுப்பினேன். அங்க அவர் பேலஸ் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்கார். அங்க அந்த பணம் திருட்டு போயிடுச்சு, அதனால அவர் புத்தி தடுமாறி என்னுடைய மோதிரத்தை பரிசாக அளித்தேன்னு அவர் தன்னோட டைரியில் எழுதியிருக்காரு. ஆனா அந்த இளைஞன் யாருன்னு தான் தெரியல. ஆமா டாக்டர், வேற எந்த விதமான க்ளூவும் கிடைக்கல. ராஜவேலுவே புத்தி தெளிஞ்சு ஏதாவது சொன்னாதான் உண்டு. அதனாலதான் அவரை எவ்வளவு சீக்கிரம் கியூர் பண்ண முடியுமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், அவரை என்னுடைய நர்சிங் ஹோமுக்கு ஒரு நாளை கூட்டிட்டு வாங்க. ஆனா என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு விட பலன் அடிக்க கூடியது ஒண்ணு உண்டு. வெத்தலை குறைச்சது. வீட்டுக்கார மகனுக்கு காலேஜ்ல ஒரு சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேனே, இப்ப வந்துருவானே, அவனுக்கு நான் என்ன சமாதானம் சொல்றது? என்ன கேட்டா? நான் சொன்னேன், நீங்க தானே சொன்னீங்க, நீங்களும் சமாளிச்சுங்க. எனக்கு வர்ற சுக துக்கத்துல உனக்கும் பங்குண்டேன்னு உன்ன கேட்டேன். சுக துக்கமா? சுகம் ஏதுங்க, உங்களை கல்யாணம் கட்ட நாள்ல இருந்து துக்கம்தான். வீட்டுக்கார வரேன்டி, நான் தான் வீட்டுக்கார வரும்போது விதி நடிக்க சொல்லி பையன் கட்டி சொல்லியிருந்தேன். குழந்தைகளை நல்லா பழகிருக்கீங்க. என்ன
எங்க அப்பயும் குதிரை பிள்ளை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, என்ன பரல இல்லைன்னு சொல்றேன். தகுந்த ஆகாச புலியா வந்து வாச்சிருக்கிய நவாப்பு
இந்த நாக்காளியில உட்கார்ந்து 136 குழந்தைகளை பெத்தாரா? நிஜம்தான்களா? ரெக்கார்ட் இருக்குங்க. 136 குழந்தைங்க. 200 ரூபா. 250 ரூபா. 250 250 ரூபா வருகணும். என்னங்க இது? இந்த ஓட்ட நாற்காலிய போய் 250 ரூபாய்க்கு வாங்குறீங்களே? கம்மன் கடையா? அவசியம் ஒண்ணு மாதிரி நீ கத்திய. 250 ரூபா ஒரு தரம், 250 ரூபா ரெண்டு தரம், 250 ரூபா ரெண்டு தரம், மூணு தரம் சொல்லி முடியாயா? 250 ரூபா மூணு தரம். சீக்கிரமா சாப்பாட்டை போடு, அவனுக்கு வாடகை பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி. மாறி மாறி ஏறிட்டு உயிர் போற மாதிரி கத்துறீங்க. உயிரே போச்சு, இங்க இருந்த நாக்காளி எங்க? ஆமா இப்பதான் நானும் பாக்குறேன். எங்க அது? என்ன கேக்குறியா? நீதான் அடி வீட்டுக்குள்ள இருந்த, உனக்கு தெரியும் எப்படி போகும். நான் உள்ள வேற யாரும் பக்கமே வரலங்க. ஏப்பா என்ன தேடுறாப்ல? இங்க இருந்த நாக்காளிங்கடா. நான் தான்ப்பா நீலா ஜோனா பகோடா படம் பாக்குறதுக்காக 25 ரூபாய்க்கு ஏற கடையில வித்துட்டு வந்தேன். அப்பா படம் அது படம்ப்பா, நீங்க ஒரு வாட்டி பாக்கடப்பா. சிரிக்காத சிரிக்காத. என்ன ஏற கடையில வித்த? படத்தை பத்தி கேட்காதீங்க, நாக்காளியை பத்தியே காடுங்க. அப்பா அந்த ஜூனா பகோடா இருக்காடு. ஏன் பண்ண உடனே அந்த ஏற கடை விலாசம் சொல்றேன். ஏகாம்பரம் ஏறக்கடை, வீதாம்பரம் ரோடு, தாம்பரம். என்னங்க இது? இத போய் குழந்தைங்கிறீங்க? இது நாற்காலி. பின்ன என்ன முக்காலி? நான் சொன்னேன் இது சாதாரண நாற்காலி இல்லடி, நமக்கு குழந்தைய குடுக்க போற நாற்காலி. நீங்க என்ன சொல்றீங்க? நவாப் நாற்காலி டி. நவாப் நாற்காலியா? அதாண்டி ஆற்காடு நவாப் இருந்தாரு. ஆற்காடு நவாப்பா? யாருங்க அது? உனக்கு ஆற்காட்ட தெரியுமா? தெரியுமே. அங்க இருக்கிற நவாப்பு தான் ஆற்காட்டு நவாப்பு. பட்டணத்துல இருந்தா பட்டண நவாப்பு. அந்த ஆற்காட்டு நவாப்பு இந்த நாக்காளியில உட்கார்ந்து 200 வருஷத்துக்கு முன்னால ஆட்சி பண்ணிருக்கான். ஆமா இன்னொரு முக்கியமான விசேஷம், இந்த நாக்காளியில உட்கார்ந்துகிட்டு 60 சம்சாரத்தை கட்டி 136 பிள்ளைகளை பெற்றிருக்கான் நவாப். என்ன சொல்லீங்க? முதல்ல இந்த நாற்காலிய வெளியே தூக்கி எறிங்க. ஆற்காட்டு நவாப்புக்கு 60 சம்சாரம்னா உங்களுக்கு? ரெண்ட குறைச்சுக்கோ ஒடிபடி பைத்தியக்காரி. சம்சாரத்தை விடு, குழந்தைய பாரு. 136 நமக்கு அவ்வளவு வேணாம், ஆசைக்கு ஒன்னே ஒன்னு போதும். ஏங்க இந்த நாற்காலி நம்ம வீட்டுல இருந்தா நிச்சயம் நமக்கு குழந்தை பிறக்குங்களா? அடியே நவாப்ப நம்பித்தான் வாய்த்து வந்திருக்கேன். எனக்கு என்னடி தெரியும் அடியே பாக்கியம், ஒரு விஷயத்த நீ மறந்துட்ட. நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு அதிசயமான பொருள் இருந்தா தான் நமக்கு குழந்தை பிறக்கும்னு ஜோசியம் சொல்லல. ஆமா இது ரொம்ப அதிசயமான நாக்காளிடு. முதல்ல ஏங்கறீங்க? நீ உட்கார போறியா? என்னங்க இது? இத பயபக்தியோட வச்சு காப்பாத்தணும், பூஜை எல்லாம் பண்ணணும், இதுல போய் உட்காருங்களா? ஐயோ தப்பு தப்பு தப்பு, நான் மறந்தே போயிட்டேன். நீ தொட்டு கும்பிட்டு. நான் இன்னும் குளிக்கலீங்க, முழுகாம நான் இது தொடவே மாட்டேன். ஓஹோ முழுகிட்டு வந்து அப்ப தொட்டு கும்பிடு. நீ தொட்டு கும்பிட்ட விற்பாடு முழுகாம இருப்பில்ல. போங்க. ஐயா போங்கன்றிய வாங்க. நவாப் நாற்காலி எங்க? நவாப் நாற்காலியா? ஆமா ஒரு பையன் கொண்டா நீங்க போட்டான். ஆமாங்க, மகன் அறிவில்லாத புள்ள வீட்டுல இருக்கிற சாமான எல்லாம் கொண்டு வந்து விட்டுறான். நீங்க எவ்வளவு பணம் விட்டீங்களோ அதை நான் கொடுத்துறேன். அந்த நாற்காலி கொடுங்க. அடடா அதை ஏழை விட்டானுங்க. ஏழை விட்டீங்களா? ஆமா ஒரு பணக்காரரு அதை பிரியப்பட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. ஐயோ மோசம் போயிட்டானே. ஏங்க அது எந்த பணக்காரங்க வாங்கிட்டு போனா? அப்பளராஜா அப்பாசாமி இருக்காரு, அவர் தான் வாங்கிட்டு. அது அதிர்ஷ்ட நாக்காளிங்க, எப்படியாவது நீங்க வாங்கி கொடுத்துருங்க. அதுக்கு நானே செய்ய முடியும், வித்த பொருளை நான் திருப்பி வாங்க முடியுமா? அதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, எப்படியாவது நீங்க தான் வாங்கி கொடுத்துருங்க. நமச்சிவாயா போற்றி, நாதன் தாழ் போற்றி, நவாப்பே போற்றி, நாற்காலியே போற்றி, நவாப்பு நாற்காலியே போற்றி, குழந்தைகளே போற்றி, குழந்தைகளே போற்றி. மிச்சத்தனி சொல்லுடி, மிச்சத்தனி சொல்லுடி, மிச்சத்தனி சொல்லுடி, மிச்சத்தனி சொல்லுடி. ஹலோ அப்பா சாமி, அப்பள வியாபாரம் பேசுறேன். சார் நீங்க இங்க இருந்து வாங்கிட்டு போன நவாப் நாற்காலிய எங்க கடையில விலைக்கு வித்தவரு திருப்பி கேக்குறாரு, தயவு பண்ணி அதை கொடுத்துட முடியுங்களா? என்னதே நவாப் நாற்காலிய திருப்பி கொடுக்கறதா? எவனாவது எழுச்சவா இருந்தா போய் பாரு, ஆசைப்பட்டு வாங்கின பொருளை திருப்பி கொடுக்க மாட்டேன். சார் கூட ஒரு 50 ரூபா தர்றேன், தயவு பண்ணி அதை கொடுத்துருங்க. 50 ரூபா கூட கொடுக்குறியா? யோ ஏகாம்பரம், நான் அப்பள வியாபாரி, நாக்காளி வியாபாரி இல்ல. 1000 ரூபா கூட கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். வையா போனேன், வைக்க மாட்டேன். வையா போ, நான் வைக்கிறேன். என்னங்க என்ன சொன்னாருங்க? ஒண்ணும் நடக்காது. என்ன நீங்க பாட்டுக்கு உதட்டு பிதுக்கிட்டீங்களே, வாங்கிற பொருளை திருப்பி கொடுக்க மாட்டாரா? ரூபா 1000 நாள் நடக்காம. 1500 ரூபாய் கொடுக்குறீங்க, மறுபடியும் அவருக்கு போன் பண்ணு. 1500 நிம்மதியா பூஜை பண்ண விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. ஏழை ஏகாம்பரம், இந்த
இந்த நாக்காலிய திருப்பி கேட்டியா உசுர வாங்குறான். ஹலோ அப்பா சாமி, அப்பளம் வியாபாரம். நான் தான் ஏகாம்பரம் பேசுறேன். எங்க 1500 ரூபாய் கொடுத்தா அந்த நாற்காலியை கொடுத்துட முடியுங்களா? உனக்கு அறிவு இருக்கா? அந்த நாற்காலியை வச்சு நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கோயிலே கட்டுறேன், அது ஏன் இஷ்டம்? அது எங்க குலதெய்வ ஐயா. நீ 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் திருப்பி தர மாட்டேன். பையா போன வைக்க மாட்டேன். இதே குழப்பா போச்சு, நான் வைக்கிறேன். எப்படி அடியே வயிற்றுச்சல் கலப்பாத, இந்த பைய இப்படி செஞ்சுட்டானே. விடுங்க, ஓட்ட நாற்காலி போய் எப்படி ஆறா பறக்குறீங்க? தனியும் தொலைஞ்சு போச்சுன்னு பேசாம தலையை முழுங்க, போங்க. அதை பத்தி உனக்கு ரெண்டு தெரியும். ஒரு வெள்ளக்காரங்கிட்ட இந்த நாற்காலிக்கு 10,000 ரூபாய் விலை பேசி வச்சிருந்தேன். அவன் பழைய அதிசயமான பொருள் எல்லாம் விலைக்கு வாங்குறேன். அடி மகமாயி, இது என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? பந்தோபஸ்தா வச்சிருப்பேன். 10,000 ரூபாய்! ஐயோ, 1 வருஷம் ரேஷன் வாங்கியிருப்பேனே. அல்பம் எப்ப பாரு ரேஷன் ரேஷன். ஏண்டா, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா என்ன கேட்காம நாக்காளி கொண்டு போய் விலைக்கு விற்பனி? உங்களை என்னப்பா கேட்கறது? நான் என் மனசாட்சியை கேட்டேன். சுப்பு, நீ செய்யறது சரி அப்படின்னு சொல்லிச்சு செஞ்சுட்டேன். உன்னை பெத்தது மனசாட்சி இல்லடா நாண்டா. அயோக்கிய பயில போட அப்படிங்க போறப்பா. சிங்கத்துக்கு வாரா இருக்கிறத விட ஈ இருக்க ஈ, அதுக்கு தரையா இருக்கத்தான் நான் விரும்புறேன். எவ்வளவு பெரிய தத்துவம் எல்லாம் அவங்க சொல்றான் பாருங்களேன். அம்மா என்னப்பா உனக்கு தெரியுமா? என்ன ராஜா? முழுக்கை சொக்காய மடக்கி விட்டா அரக்கை சொக்கா ஆக்கிடலாம். ஆனா அரக்கை சொக்காய முழுக்கை சொக்காயா எட்ட முடியுமா? முழுசு முழுசுதான் அற அறதா. போறப்பா போறேன். ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்லி வைக்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் மாலை மரியாதையோட பெரிய மனுஷனா இந்த வீட்டுக்கு வருவே. டேய், மாலை போட்டதெல்லாம் பெரிய மனுஷன் சொன்னா மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எரும கடாவுக்கு மாலை போடுறோம், அதனால அது பெரிய மனுஷன் ஆயிடாதுரா? பொறுமையின் சின்னம் எருமை, அதனுடைய அருமை தெரியாம என்னுடைய பெருமை உங்களுக்கு புரியல. நீங்க வேணா பாருங்க, சுப்பு வாங்க, சுப்பு வாங்க, அந்த வெடிவுல அந்த போட்டத்தான் போகுது, அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. முதல்ல இந்த வீட்டை அவர் தெரியக்கூடாது. நீ இங்க இருந்தா நீ கிடறதோட இல்லாம உனக்கு கீழே இருக்கிற 9 கெடுத்துருவேன். நானா மத்தவங்கள கெடுக்க போறேன்? அப்பா, இனிமே எனக்கும் உங்களுக்கும் ஒத்து வராதுப்பா. நீங்க ஒரு துருவம், நான் ஒரு துருவம். நான் போயிட்டு வரேன்ப்பா. போறதுக்கு முன்னால உன்னே ஒண்ணு சொல்லிட்டு போறேன். சப்பாத்தி சப்பாத்தி தான், ரொட்டி ரொட்டி தான். ஆமாப்பா, ரொட்டி ஒரு நாளும் சப்பாத்தி ஆக முடியாது, அதே போல சப்பாத்தி ஒரு நாளும் ரொட்டி ஆக முடியாது. நான் வரப்பா. அப்படி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் ஒரு கவர்னரோ மந்திரியோ இல்ல பிரபல சினிமா நடிகரோ இல்ல. ஒவ்வொரு படி சோற்றுக்காகவும் ஒவ்வொரு அடி முன்னேற்றத்துக்காகவும் நம்பிக்கையோட போராட்டிக்கிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான மனுஷங்கள்ல நானும் ஒரு. பட்டுமா? இன்னும் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு. ஓ, ஏமா வெட்டியில பொழுத போயிட்டு இருக்கீங்க. பேப்பரை பாருங்க. பேப்பரை அப்படி பாக்குது. கிறிஸ்டி இப்ப பேப்பர் போட்டு போனார்ல, அவர் பேர் ரவியா, லா காலேஜ்ல படிக்கிறாரா, ஃபுட்பால் மேட்ச்ல கூட விளையாடுவாரா,
இத பார், பேப்பர்ல போட்டிருக்கு. அரே, ஆளுக்கு பேச்சு நல்லா இருக்குது. என்ன அப்படி பாக்குற? ஒரு பாம்புக்கு கால் இருக்குதோ அது இன்னொரு பாம்புக்கு தான் தெரியுது. உனக்கும் மனசுலே அவர் பேர்ல ஒரு இது வந்திருக்குது. என்ன வளர்ற? நான் வளரல, உனக்கு காதுல வியாதி வந்திருக்குது. காதுல வியாதியா? அதாம்மா, லவ் சிக், லவ் சிக். காதல் வியாதியா? அதே, காதல் வியாதி. இனி உனக்கும் மில்க் இல்ல மில்க், அது புளிக்கும். பெட் இல்ல பெட், அது குத்தும். உடம்பு இல்ல உடம்பு, அது வயசாயிடும். அப்படின்னு திருக்குறள் திருவள்ளுவர் சொல்லி இருக்குது. திருவள்ளுவர் இல்ல திருவள்ளுவர். அது ஏதோமா எனக்கு வாயில வருது இல்ல. முதல்ல நீ உடம்ப பாத்துக்கோ, இல்லைன்னா வயசாயிடும். ஏமா கண்ணா அதிசயமா, எங்கே போவே ரகசியமா, உன்னை புரியாதா, ஒழுங்கா தெரியாதா, எங்கே மறைந்தாலும் அங்கே வருவேன் நான். முடிவு பண்றது ரூம காலி பண்ணல, ஹாஸ்டல் வார்டன் என்ன கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளிடுவேன். இந்த ரூம காலி பண்ணிட்டு வேற எங்கடா போய் தங்க போறேன்? இம்மிடியா பிளான் எதுவும் கிடையாது. ஏதாவது சீப்பா ரூம் கிடைக்காம பாக்க வேண்டியதான். ஒரு நிலைமையை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கடா. டேய், இந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு கொஞ்ச நாளைக்கு தாண்டா. 6 மாசம் போனா ஐயா ராஜா மாதிரி இருப்பார். இப்படி நான் சொல்றேன், உங்ககிட்ட இது வரைக்கும் ஒரு விஷயத்த நான் மறைச்சிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஏழை இல்லடா. எங்கிட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்கு. 2 லட்சம். ஆனா அந்த 2 லட்சத்தை உடனடியா எடுத்து அனுபவிக்க முடியாது. அனுபவிக்க முடியாதா? என்ன ஜாதகம்? ரவி, சந்தர்ப்பம் சூழலை. சில விஷயங்கள் தானே வெளில சொல்ல முடியும், சில விஷயங்கள் வெளியில சொல்ல முடியாதுடா. வாழ்க்கையே ஒரு புதிரா இருக்குடா. திருப்பி கொண்டாந்துட்டே அந்த ஆள் அங்க இல்ல. அவர் அங்கதான் இருக்க. எனக்குதான் கொடுக்க பிடிக்கும். ஓஹோ, உனக்கு முன்ன வேற யாரையாவது பொக்கைய குத்துட்டாங்களா? கொஞ்ச நேரம் சும்மா.
மக்கு 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 தலைகளா வச்சு படிச்சிருந்தேன். இது யார் போட்டோ? இவனை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. என்ன சொல்லுங்க, இவனை நீங்க பாத்திருக்கீங்களா? ஆ பாத்திருக்கேன். இவன் பேரு ராஜா பாபு. ரவிப்பா. ஆ ரவி ரவி ரவி. பெரிய கிரிக்கெட் ஃபுட்பால் பிளேயரான். ரொம்ப நேரம் நானும் அவனும் போர் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்பா நீங்க எதுக்கா கல்கத்தா வந்தீங்கன்னு அவர்த்த சொன்னீங்களா? சொல்லாம இருப்பனா, 2 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கிறதா சொன்ன. இந்த மோதிரம் பேனா இது மாதிரி ஏதாவது நீங்க அவருக்கு பரிசளிச்சிருக்கீங்களா? பரிசா? நான் அதெல்லாம் ஒண்ணும் கொடுக்கல, கொடுக்க மாட்டேன். சரிப்பா, நீங்க ரவி அதுக்கப்புறம் சந்திக்கவே இல்லையா? சந்திப்போமா. அப்பா நீங்க எடுத்துட்டு போன அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை ரவிதான் கொள்ளையடிச்சிருக்கோம், இதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ரவியா? யார் அந்த ரவி? இப்ப சொன்னீங்களேப்பா, அவர் தான் ரவி. ரவிதாசன் அவன் நந்தினியின் கூட்டத்தை சேர்ந்தவன், பாண்டிய ராஜாவோட கையாள். நீ பொன்னியின் செல்வன் படிச்சதில்ல? இப்ப என்ன பண்ற? நீ ஒரு தப்பா பொன்னியின் செல்வி படிக்கிறது. அதுகிட்ட ஒன்னும் கேட்க முடியாது, அதுக்கு நினைவு மாறி போச்சு. கண்டிப்பா அந்த ரவிதான் பணத்தை எடுத்துக்கிறான். தன்கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்குன்னு அவர் ஃப்ரெண்டு கிட்ட அவர் சொல்லிட்டு இருந்த என் காதலை கேட்ட கிறிஸ்தி. அப்படியா? நீ அதை விடாதே, அதுக்கு மூக்குல கவுத்த போட்டு உங்க அப்பா முன்னாடி நிறுத்து. ஆண்டவனே குருவாயூரப்பா, நான் கல்கத்தாவில ஒரு பயங்கரமான தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக என் குடும்பத்தை கெடுத்துறாத, எனக்கு வாரிசு இல்லாம பண்ணிடாது, எனக்கு ஒரு பிள்ளைய குடப்பா. சாமி! என்ன சாமி காகபுஜண்டா அஜெண்டான்னு ஏதோ சொல்றீங்க? என் பேர் அப்பா சாமி, நீங்க யார் சாமி? என்ன உனக்கு தெரியாது? என்ன பேரு அங்கபாலி சங்கர நம்பூதிரி. சாமி, பரம்பரையாக கொல்லங்கோடு மகாராஜாவிடத்திலே ஜோதிடர்களாக இருந்தார்கள். பிரகஜாதகம், பரதீபிகை, சர்வார்த்த சித்தாவுடி, கேரள ஜோதிடம், அத்தனையுமே எனக்கு தெரியும். அது மட்டுமல்ல, கைரேகை, சாவுத்ரிகா லட்சணம், தாடி சாஸ்திரம், பிரச்சனம் அத்தனையும் எனக்கு தெரியும். சாமி பாக்கியா, சாமி உங்க மாதிரி ஒரு நல்ல ஜோதிடத்தை பாக்கியா, அவ ஜாதகத்தை காட்டவும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பாக்கியா நல்ல நேரத்துல வந்தீங்க. பாக்கியா என்னங்க? இது பாக்கியம், இது என் மனைவி பாக்கியம். சாமி எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் கல்யாணம் ஒரு நாள்ல நடந்துச்சு, 20 வருஷம் ஆகியும் கேக்குறீங்க. நீங்க ஒண்ணு சொல்லண்டா, காகபுஜண்டர் சொல்லித்தார் அடிக்க வந்திருக்கு. காகபுஜண்டரா? அப்படி யாரும் எனக்கு தெரியாது சாமி. காகபுஜண்டர் மகரிஷர் இல்ல, அவர் வல்லிய மகரிஷி, கற்பகோடி காலம் முன்னால் கொண்டவர். ஓஹோ அப்படியா? அப்ப எனக்கு எப்படி தெரியும் சாமி? நான் நேத்து பையன். அவருடைய நாடி சாஸ்திரம் ஜோதிஷ உலகத்திலேயே மிக பிரசித்தம். நான் இணையத்திடம் நாடி சாஸ்திரம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்னை கூப்பிட்டு அனுப்பினார். அவர் உங்களை கூப்பிட்டாரா? என்ன சாமி, அவர் கல்பகோடி காலத்துக்கு முந்தின மகரிஷின்றீங்க, இன்னைக்கு எப்படி உங்களை கூப்பிட்டுருப்பாரு? அவர் மகரிஷி ரூபத்துல கூப்பிட மாட்டார், காக்கா ரூபத்திலே எங்கள் வீட்டு கொல்லை பக்கத்துல வந்து 2 குரல் கொடுப்பார். காக்கா ரூபத்திலயா? பெரிய அதிசயமா இருக்கே சாமி. அது அக்கறை தந்து இந்த வாய் காக்கா கத்தும் போதெல்லாம் அவர் வந்திருப்பது எனக்கு அறிகுறி. உடனே நான் அவருடைய ஆடி சாஸ்திரத்தை எடுத்து படிப்பேன். அதிலே இன்றைய நான் அப்படி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வீட்டு விஷயம் வந்தது. அப்பா சாமி என்பவர் புதிய வீடு கட்டி இருக்கிறார். பாவம், நீண்ட நாட்களாக அவர்களுக்கு குழந்தை இல்லை, நீ போய் ஒரு பிராயச்சித்தம் சொல்லிவிட்டு வா என்று அனுப்பினார். சாமி என்ன பிராயச்சித்தம்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் செய்யறோம். நீங்கள் கட்டி இருக்கும் இந்த புதிய வீட்டிலே 10 குழந்தைகள் துள்ளி விளையாடினா உங்களுக்கு குழந்தை வாங்க ஏற்படும். சாமி நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்க, எங்களுக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. 10 குழந்தை எப்படி சாமி துள்ளி விளையாடும்? அழடா அழட்டா, யாராவது 10 குழந்தைகள் உள்ள வலிய குடித்தனக்காரரை நீங்கள் இங்கே குடி வைத்தால் குஞ்சு குழுவாடுவா, குழந்தைகள் துள்ளி விளையாடுவது. சாமி நீங்க பெரிய மகான் சாமி, மகான் சாமி, மகான் சாமி, அருமையான யோசனை. இன்னும் ஒரு வேண்டுகோள் சாமி. எந்த? உங்க பாதம் அடிக்கடி இந்த வீட்டுல படணும். ஆ படும் படும், யார் வரட்டு? Thank you.
சாமி சொல்லிட்டு போனதை கேட்டீங்களா? கேட்டேன்டி கேட்டேன்டி. இப்ப நடந்தது கனவா நினவான்னு நம்பவே முடியல. இப்ப ஏற்பட்ட மகான் எல்லாம் எனக்கு அருள்வாக்கு சொல்லும்படியா நான் புண்ணியவானா இருக்கேன். நானும் இதோ போறேன். பத்திரிக்கை ஆபீஸுக்கு போய் இந்த பங்களா வாடகைக்கு விட போடணும். இப்பவே ஒரு விளம்பரம் கொடுக்க போறேன். தினமும் நான் பார்க்கல பாக்குறேன். அவன் மேல எனக்கு ஒரு இதாயி போச்சு. அவனுக்கும் என் மேல ஒரு இது உண்டாகணும். அதுக்கு நீதான் ஏதாவது ஒரு இது பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அறிவு இல்ல உனக்கு. எத்தனை சினிமா படம் பாக்குறேன், அதே டெக்னிக் உபயோகிப்போயா? ஆமா இல்லாம தனியா குந்திகள் இருக்க, கையில என்ன வச்சிருக்க? தெரியல, கையில குச்சி வச்சிருக்குது. எதுக்கு கேக்குதோ? ஏய், எல்லா நகையும் மரியாதையா கழட்டி வச்சுடு. இல்ல வானையா, நான் கொடுக்குது. எப்படி இருக்குது? நான் வருது. இன்னும் வேணும்? ஐயோ, என்ன விட்டுடுங்க, என்ன தூண்டி விட்டு வாங்க இருக்கான். வாங்க காட்டுறேன். அவன் யாரு? சரி வருது. இவருதாங்க. அம்மா அம்மா, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. நான் உண்மையில் காதல் கொண்டேன், அதனால தான் என்ன சப்போர்ட் பண்ணிட்டேன். எந்திரியா, இத பாரியா, உனக்கு என் மேல காதல்னா நேரா எங்கிட்ட வந்து உன் மேல இது அப்படி இப்படின்னு எங்கிட்ட சொல்லுது. அத விட்டுட்டு இத அனுப்புனி, இது வெறும் சவுண்ட் தான் குடுக்குது. அது என் தப்பு தான். ஐயோ, நீ எல்லாம் பெரிய ரவுடி, உன் கையில வேற சில்லறை வச்சு அழுத்தணும். அம்மா அம்மா, உன்னை நான் அழகின்னு தான் நினைச்சேன். பெரிய வீராங்கனையா இருக்கிறீ. ஆமா, இந்த வித்தை எல்லாம் எப்ப கத்துக்கிட்டேன்? என் பரம்பரைய குத்திக்கார பரம்பரையா. நீ என்ன அடிக்காம இருந்தா நான் உன்ன ஒரு கேள்வி கேக்குறேன். நீ என்ன கதறிக்கிறியா? என்ன கல்யாணம் செஞ்சுக்க உனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் ஆம்பளை, அந்த ஒரே தகுதி தான் இருக்கு. ஏய், நீ எதுனாச்சும் வேலை வெட்டி செய்யறியா? முன்ன நான் டிரைவரா இருந்தேன், இப்போ காதலிக்கிற வெட்டி வேலை. நீ என்ன படிச்சிருக்குது? என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? என் அறிவை இந்த உணவு புரிஞ்சுக்கல. உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, நாலு கரை இருந்தா தான் அதுக்கு பேரு குளம், ரெண்டு கரை இருந்தா அதுக்கு பேரு நதி. இல்லையா, ரெண்டு கரை இருந்தா அதுக்கு வேஷ்டி சொல்லுது. ரெண்டு கரை இருந்தா வேட்டி. ஐயோ ஐயோ, என்ன அறிவு! இங்க ஒரு அறிவு, நான் ஒரு அறிவு, நம்ம ரெண்டு அறிவும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு துண்டு செஞ்சா என்ன? உலகத்தை துண்டு செய்து? அச்சச்சே, நீ என்ன வேட்டின்ற துண்டுன்ற, நான் சொல்றது தொண்டு. ஏமா உன் பேரு? கிறிஸ்டி. ஓ மை ஸ்வீட்டி, மை பியூட்டி. நெல்லில கை வைக்கிறான். விளம்பரத்தை வேற காணும் பத்திரிகையில. தினமும் பத்திரிகை வாங்க, பணம் தான் செலவாது. ஒண்ணு ரெண்டு. எனக்கு ஒரு சந்தேகங்க. என்ன? ஒருவேளை காகபுதண்டர் யாருங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சா என்னமா? அவரை படைச்ச பிரம்மதேவனே வந்திருந்தாலும் சரி, என்ன கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அவ்வளவு நல்லா நடிச்சிட்டு வந்திருக்கேன். அப்பா இந்தாங்க பேப்பர். பேப்பர் விளம்பரம் வந்துருச்சு, விளம்பரம் வந்துருச்சு. என்ன பண்றது, சீக்கிரமா படிங்க. பங்களா வாடகைக்கு விடப்படும். சகல வசதிகளுடைய ஒரு பங்களா எளிய குடும்பத்தினருக்கு குறைந்த வாடகைக்கு விடப்படும். குடி வருபவர்களுக்கு 10 குழந்தைகள் இருக்க வேண்டும் என்பது முக்கிய நிபந்தனை. விவரங்களுக்கு அப்பாச்சாமி அப்பட வியாபாரம் சின்னதரு மயிலாப்பூர் சென்னை நகரம். போட்டாண்டி விளம்பரம் போட்டானே. என்னங்க உங்க சுழற்சி பழச்சு போச்சுங்க. பவானி, நாளைய கிழமை நமது படைகளை திரட்டி கொண்டு அப்ளா ராஜாவை முற்றுகிடுவோம். வாழ்க காகபுஜந்தர். காகபுஜந்தர் வாழ்ந்தா என்ன, இருந்தா என்ன? 10 குழந்தைங்க இப்ப எங்க இருக்கு நமக்கு? என்னடி சொல்றேன். அதான் மூத்த பையன் சுப்பு, ரொட்டி ரொட்டி தான், சப்பாத்தி சப்பாத்தி தான் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டானே. மறந்தே போயிட்டேனே. ஏதோ அந்த பைய கோபத்துல டயலாக் பேசுறான், மறுநாள் திரும்பி வந்துடும் நம்பிக்கையில. இப்ப அந்த பையன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா கைகால விழுந்து கெஞ்சியாவது கூட்டு வந்துருவேனே. நான் அப்பவே உங்ககிட்ட முட்டிக்கிட்டு அவங்ககிட்ட பம்பு பண்ணாதீங்க. அறிவு சுடராக இருக்கட்டும். அந்த சுடர் எங்க ஒளி வச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்குள்ள கண்டுபிடிச்சு ஆகணுமே. யாரது? உள்ள வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நீங்க? என் பேர் ரவி, நான் லா காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறேன். என்ன விஷயம்? இவ்வளவு நாளா நான் லா காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு அந்த வசதி இல்லை. அதனால பரீட்சை முடிந்த வரைக்கும் குறைஞ்ச வாடகையில ஏதாவது ரூம் கிடைச்சா சௌரியமா இருக்கும். இந்த வீடு வாடகைக்கு விடப்படும் கேள்விப்பட்டேன், அதனாலதான் இங்க வந்திருக்கேன். அங்க வர வேண்டாமே. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு புரியும். மிஸ்டர் ரவி, உங்களுக்கு ஒரு ரூம் தரேன். தேங்க்யூ சார். ஆனா இங்க இல்ல. எங்க சார்? வசதியான ஒரு பங்களாவில்
உங்களால எவ்வளவு வாடகை கொடுக்க முடியும்? என்னால ஒரு 30 ரூபாய் வரைக்கும் கொடுக்க முடியும். இப்ப அட்வான்ஸ் ஒரு 15 ரூபாய் கொடுங்களே, ரேஷன் அரிசி எல்லாம் வாங்கிடுறேன். அது யூஸ்வலா நீங்க 2 மாசம் அட்வான்ஸ் 60 ரூபாய் கொடுத்துட போறீங்க. ஆனா அதுல ஒரு கண்டிஷன். என்ன சார் கண்டிஷன்? இந்த விளம்பரத்தை படிச்சு பாருங்க. இந்த விளம்பரத்தப்படி எங்களுக்கு 10 குழந்தைகள் தான். ஆனா எங்க மூத்த மகன் சுப்பு சண்டை போட்டு எங்க வெளியே போயிட்டான். இப்ப இருக்கிறது 9 தான், ஒன்னு குறையுது. அந்த இடத்தை நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டீங்க, புது பங்களா கொடுத்துட போயிடலாம். அதாவது நீங்க மூத்த மகனா நடிக்கணும். ஆமா, உங்களை சேர்த்தாதான் இப்ப 10 குழந்தைகள். என்ன சார் இருக்கு? நான் எப்படி சார் உங்க மகனா நடிக்க முடியும்? நல்ல யோஜனை படி பரப்பா. உனக்கு வசதியா படிக்க ரூம் வேணாமா? படிப்பு முக்கியம் இல்லையா? அதுக்காக நீ நாளைக்கு வக்கீலாக போற. அதுக்கு முன்னால ஒரு சின்ன பொய்ய மன்னிக்கணும் சார், இந்த பொய்ய என்னால சொல்ல முடியாது. நீ இது பொத்துக்கலன்னா நாளைக்கு என் குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு நான் பிளாட்பாரத்துக்கு தான்ப்பா போகணும். நல்ல யோஜனை பண்ணி பரப்பா. இருந்தாலும் எப்படி சார் நான் உங்களை அப்பான்னு சொல்றது? அதெல்லாம் வெளியெல்லாம் சொல்ல வேணாம். வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்ன அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்க. நான் உன்ன மகனே மகனேன்னு கூப்பிட்டுக்கிறேன். அவளை அம்மா அம்மான்னு கூப்பிடு. நீ எப்படி கூப்பிடுவா? அம்மா கூப்பிடுறாடா கடைக்க வந்த உத்தம உத்தர நீதாண்டா. ஒருத்தர் இந்த பங்களா வாடகை கேட்டு வரலீங்களே? அதான எனக்கும் புரிய மாட்டேன்னு. ஒருவேளை 10 குழந்தைங்க பெற்றவங்க யாருமே இந்த மெட்ராஸ்ல இல்லையோ என்னமோ. என்னமோ இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்து இப்படி ஒரு இடங்களை பண்ணும்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஆமா, இந்த திட்டம் இப்ப சமீபத்துல தானே வந்தது. அதுக்கு முன்னால இருந்தவங்க ரொம்ப ஃப்ரீயா தானே இருந்தானுங்க. அதானே பாத்தீங்களா, நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம், 10 குழந்தைங்களை பத்தவங்க வந்துட்டாங்க. போனது வாங்க போய் பாக்கலாம். வாங்க 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 வாங்க. வணக்கங்க, என் பேர் தாண்டவன். விளம்பரத்தை பார்த்த உடனே புறப்பட்டு வந்தோம். இது என் மனைவி, பேர் பவானி. இது என் மூத்த மகன் ரவி. வணக்கங்க. நான் படிக்கிறான், ரொம்ப கெட்டிக்காரன். படிப்பை பத்தி என்னங்க கவலை? 10 பத்தி தான் எனக்கு கவலை, மிச்சம் 9 எங்க? அடே சங்கர் கிட்ட நைனா பாசா. அதுக்கப்புறமா இவரு ஒரு ஸ்பூன் கூட எனக்கு வாங்கி கொடுக்கவே இல்லை.
ஆடாம அசையாம அடிமேல் அடி எடுத்து வச்சு போகணும். ஆடி ஓடுற சமயம் இல்ல. கண்ணா விலகு, கண்ணி விலகு. உனக்கு பயம் இல்ல, எனக்கு பயமா இருக்கு. லேடி டாக்டர் கூட்டு வரட்டுமா? ஐயோ லேடி டாக்டர் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். மருத்துவ வச்சே போதுமா? உங்களுக்கு விஷயமே புரிய மாட்டேங்குது. என்னடி எனக்கு விஷயம் புரிய மாட்டேன்னு சொல்ற? இத பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. கிரண பிரவேசத்துக்கு செஞ்ச பலகாரம் எல்லாம் மிச்சம் ஆயிடுச்சு, அதெல்லாம் வீணா போகுதேன்னு எல்லாத்தையும் நானே சாப்பிட்டேன். அது என்னடா, பித்தத்தை கலப்பி விட்டுடுச்சு. பித்த வாந்தியா? நான் புள்ள வாந்தி இல்ல நினைச்சேன். காகபுஜண்டா என்ன ஏமாத்திட்டா பாபி? நீங்க ஒரு அவசர குடுக்க முன்னாடி அசிங்கப்படுத்துறீங்க. ஏங்க, பாத்ரூம்ல ஷவர் இருக்குல்ல? ஷவரா? ரெண்டு இருக்கு. ஏன்னா ஷவர் இல்லைன்னா எனக்கு குளிச்ச மாதிரி இருக்காதுங்க. பெரிய கவர்னர் கொண்டாட்டி ஷவர் எல்லாம் குளிக்க மாட்டேனே. ஏங்க, இதுக்கு முன்னால நீங்க குடியிருந்த வீட்டுல ஷவர் இருந்ததா? இருந்துச்சுங்க. காபி பில்டர் இருக்கு பாருங்க, அது மேல் டப்பால தண்ணீர் ஒப்பிக்கிட்டு தலைக்கு மேல புடிச்சுக்கிட்டு குளிப்பாவ. காபி அப்ப எதுல வடி கட்டுவீங்க? என் கிழிஞ்ச வேட்டி தாங்க அதுங்க. என்னடா அந்த பசங்க துள்ளி விளையாடுறாங்க, தம்பதிகள் தமாசு பண்றாங்க. பாக்கியம் நமக்கு நல்ல பொழுதுபோக்கு. போங்கடா, நீங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்து. அப்பா எனக்கு ரூம், நான் எங்க தங்குறது? அந்த ரூம் எடுத்துக்கோ. ஏசி 24 மணி நேரம் போட்டுக்கோ, கரண்ட் சார்ஜ் நான் கட்டுறேன். ஏசி ஓசி ஐசி? அடேடே பையன் பெரிய ஆசை பண்றானே. தேங்க் யூ சார். பழைய பத்திரிகை ஜோக் எல்லாம் படிச்சியா? என்னங்க தபால்? இந்த வீட்டுல எது நடந்தாலும் நான் பொறுத்துக்குவேன், ஆனா ஒண்ணு நடந்தா பொறுக்க மாட்டேன். என்னங்க? உன் கடைசி பையன் இந்த நாக்காளில ஏறிட்டு குதிக்கிறான். வேண்டா, நாக்காளில ஏறி குதிக்கிறான் முட்டா பயல. இந்த முட்டா பயலுக்கு மாத்திரம் சொன்னா போதாது, எல்லா முட்டா பயலுக்கு சேர்த்து சொல்லு. உனக்கு தான் குலம் தழைக்க வந்த குலதெய்வம். இத கழகப்படுத்துறா உங்க எல்லாத்தையும் அடிச்சு துரத்து விடுவேன். இனி ஏது தப்பு தாண்டா நடக்காம நான் பாத்துக்கிறேங்க. இருந்தாலும் இவனுக்கு வேலை நம்பிக்கை இல்ல, தப்பு தாண்டா நடக்கத்தான் செய்யும். இத கொண்டு போய் பூஜர்மலை வச்சு பூட்டி விடுவோம். சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ரவி இருக்காரா? ரவியா? அவரை நான் உடனடியா பாக்கணும். அவர் ரூம காலி பண்ணிட்டு போயிட்டானே. அவர் எங்க தங்கியிருக்காரா தெரியுமா? அவன் அப்பள வியாபாரி அப்பாசாமி விட்டு தங்கியிருக்கான். உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? ஒண்ணு வேண்டாம், ரொம்ப தேங்க்ஸ். யாரம்மா நீ? என் பேரு காஞ்சனா, என் சொந்த ஊர் நாகப்பட்டினம். எனக்கு இந்த ஊர்ல வேலை கிடைச்சிருக்கு. தங்கறதுக்கு வசதியா ரூம் கிடைக்கல, யாராவது குடுத்தனக்காரங்க இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு இடம் கிடைச்சா சௌகரியமா இருக்கும். உன்னால எவ்வளவு வாடகை கொடுக்க முடியும்? ஒரு 50 ரூபாய் வரைக்கும் கொடுப்பேன். அப்படியா? உனக்கு ஒரு அருமையான ரூம் தர்றேன், ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்னது? இந்த வீட்டுல கீழ் போர்ஷன் முழுக்க நான் தான் வாடகை கிடைச்சிருக்கேன். சொந்தக்கார பொண்ணா? ஆமா. நீ என் தங்கச்சி மக, கல்கத்தாவில இருந்து இந்த மாமாவை பார்க்க இங்க வந்திருக்க. நான் உனக்கு மாமா, நீ எனக்கு மருமகள். மாமாவா? ஆமா மருமகளே. என்ன சம்மதமா? சரி சார். ஐயோ, அதுக்குள்ள மறந்துட்டியே, சார் இல்ல மாமா. வா மருமகளே, உள்ள போலாம். இதாமா பங்களா, நல்லா பாத்துக்கோ. இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? நான், என்னுடைய மனைவி, என் 10 குழந்தைகள் எல்லாரும் இங்கதான் இருக்கும். இன்னும் போக போக பிரமாதமா அடிபட போது பாருங்க சார். மாமா? சரி மாமா. ரொம்ப தப்பு, நீ செய்து ரொம்ப தப்புமா. கல்கத்தா எவ்வளவு தூரம்? அங்கிருந்து தனியா புறப்பட்டு வந்திருக்கேன், நடுவுல ஒரு ஆபத்து. யார் யாருக்கு பதில் சொல்றது? அம்மா கொஞ்சம் கூட போனே கிடையாது, இப்படி தனியா அவன் அனுப்பிச்சிருக்காளே. திடீர்னு மாமா பாக்கணும்னு ஆசை வந்துச்சு, உடனே பண்ணிட்டு வந்துட்டேன். ஆமா, திடீர்னு உனக்கு ஏதாவது தோணும். தாண்டவா, குழந்தை யாரு? இது என் தங்கச்சி மகங்க, பேர் காஞ்சனா. திடீர்னு மாமா பாக்கணும்னு தோணுச்சோம், திடீர்னு கல்கத்தாவில இருந்து புறப்பட்டு பழைய விளாசெல்லாம் தேடிப்பட்டு திடீர்னு இங்க வந்து நிக்குது. ஓஹோ, இந்த திடீர் குழந்தை ஓ மருமகள? ஆமாங்க, ஒரு மாசம் இங்கே தங்கிட்டு போலான்னு வந்திருக்கு. என்னமாமா நீங்க என்ன ஒரு மாசத்திலே மூட்டை கட்டி அனுப்ப போறீங்களா? நான் இனிமே நிரந்தரமா இங்க தங்கத்தான் வந்திருக்கேன். அதெல்லாம் ஏன்ட்டுமாமா? நான் இங்க கூட குளிக்க இருக்கிறவன், நான் பாட்டு கூட சேர்த்துக்கிட்டே போனா வீட்டுக்காரர் என்ன திட்ட மாட்டாராமா? என்ன பேசுற தாண்டவம்,
இந்த வீட்டுல குழந்தைகள் எந்த அளவுக்கு துள்ளி விளையாடுதோ அந்த அளவுக்கு எனக்கு நல்லது. ஏமா நீ துள்ளி விளையாடுவியா? ஓ சின்ன வயசுல ஸ்கிப்பிங் விளையாடி. அது போதும். வாடா வாடா ரவி. இதாமா என் மூத்த மகன் ரவி. ஏய் குட்டி தெரியுதா? யாரும் தெரியலையே. தெரியலையா? கல்கத்தாவில இருந்து வந்திருக்கு. என்ன பர்றா? உங்க அத்த மக நம்ம காஞ்சனா. என்ன காஞ்சனாவ? ஐயோ ஐயோ என்னடா இவ்வளவு டல்லா இருக்க. சிறு வயசுல அது தலையில எண்ணெய் தேய்க்கிறேன்னு சொல்லி மண்ணெல்லாம் அள்ளி போட்டு தேய்ப்பேடா. என்ன பர்றா? நம்ம காஞ்சனா. ஓ நம்ம காஞ்சனா. பாவாட கட்ட தெரியாத போது இவ்வளவு பார்த்தது, இப்ப என்னமா வளர்ந்துட்டா சார். சார் உங்களுக்கு தெரியாது, சின்ன வயசுல நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற போது குடு குடு குடுன்னு ஓடி வந்து நறுக்குற மூக்க கடிச்சுவா சார். யாரு? நம்ம காஞ்சனாவா? ஆமா. நறுக்குன்னு கடிக்கிறதுக்கு முறுக்குன்னு நினைச்சாலாவா மூக்க? அதை ஏன் சார் கேக்குறீங்க? சின்ன வயசுல இவ கிட்ட மாட்டிக்கிட்டு நான் பட்ட அவஸ்தை இருக்கு பாருங்க. இப்ப கூட எங்கிட்ட மாட்டிக்கிட்டு நீங்க அவஸ்தைப்படத்தான் போறீங்க. இன்னொரு அவஸ்தை. ஏய் என்னங்க இது? இன்னும் இந்த வயசுக்கு மேல விஷயம் நடக்கு. யாரும் இருக்கா கவினி? யாருங்க? என் தங்கச்சி மக கல்கத்தாவில இருந்து வந்திருக்கு. ஆன்சனா. இது கல்கத்தாவா? ஐயோ என்ன ஞாபகம் இல்லையா உனக்கு? 15 வருஷத்துக்கு முன்னாலே உங்க நாத்தனார் சண்டை போட்டு கல்கத்தா போனாலே அது மக. பேர் என்ன சொன்னீங்க? காஞ்சனா. இன்னும் அதே பேருங்களா? கடே நம்ம காஞ்சனா, நம்ம காஞ்சனா. அடியே ராசாச்சி என் கண்ணு என் செல்லவே. ஏமா எப்படிமா இருக்க? எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். நீ மட்டுமா வந்த? அம்மா ஒரு நடந்த பக்கம் வந்து போக கூடாதா? ஏண்டா அண்ணி மேல இன்னுமே உங்க அம்மா உப்பாவும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. அத்தை சார் இவ்வளவு அழகா ஒரு அத்தை மக எனக்கு இருப்பான்னு நான் கற்பனை கூட செஞ்சு பார்த்தது இல்ல சார். கற்பனை செய்யறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது, நடக்கிறதெல்லாம் நம்ம கற்பனைக்கு எட்டாததாகத்தான் இருக்கும். நீ என்ன சொல்ற? மனிதனோட மனசுல 2 லட்சம் எண்ணங்கள், 2 லட்சம் ஆசைகள் உதயமாவுது. அது எல்லாமே நிறைவேறிடுது. ஏமா பொதுவா 1000 எண்ணங்கள், 1000 ஆசைகள் தான் உலகத்துல சொல்லுவாங்க. நீ என்னடா 2 லட்சம்? அது பெரிய இடத்து பண்ணுங்க. ஓஹோ அதான் தொகை கூட இருக்கா? பாக்கியம் யார் வந்திருக்கான்னு பாத்தியா? நம்ம வீட்டுல துள்ளி விளையாடுறதுக்கு இன்னொரு குழந்தை வந்திருக்கு. யாருங்க அது? நம்ம காஞ்சனா. ஹலோ நான் கிறிஸ்டி பேசுதும். யார் பேசுதும்? ஹலோ நான் தான் காஞ்சனா பேசுறேன். கிறிஸ்டி நான் இங்கதான் தங்கியிருக்கேன். என்னை இவங்க யாருமே சந்தேகப்படல. என் திட்டத்தோட முதல் கட்டமே வெற்றி ஆயிடுச்சு. அப்படிங்களா? என்னை நான் தங்கியிருந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கேன்? என்ன சார் நீ எஜுகேட்டட் மனுஷனா, உனக்கு புரியவே இல்லை. எனக்கு புரியல. அது உன்னை காதலிக்குதுவா? காதலிக்குதா? ஆமா சார். பேப்பர்ல உன் போட்டோ வந்துச்சு இல்ல, அத சும்மா சும்மா பாக்குது, நெஞ்சிலே அரைச்சுக்குது, கண்ணா மூடிக்குது, பைத்திய மாதிரி சிரிக்குது, சினிமால வர்ற மாதிரி இருக்குது சார். ஓ அதுவா தங்கிதி? தலையாட்டாதே சார், நான் உன்னை லவ் பண்ணுது, என்ன கல்யாணம் கட்டிக்குது. என்னமா அதெல்லாம்? ஆமா ஆமா. அப்படி அது உன்னை கேட்டுச்சு சரி சொல்லுப்படும். Thank you.
எனக்கு ஒண்ணுமே தெரியாதேம்மா.
மறைக்காதே மறைக்காதே உண்மையை மறைக்காதே. நான் சொல்றது எல்லாரும் திருப்பி சொல்லுங்கடா. உதவாங்காதே உதவாங்காதே எங்கிட்ட உதவாங்காதே. உதவாங்காதே உதவாங்காதே எங்கிட்ட உதவாங்காதே. என்ன கலாட்டாங்க அப்பா? இந்த பொண்ணு அதான் அத்த பொண்ணு நம்ம காஞ்சனா இருக்காளே, பாட்டு பாடி தொந்தரவு பண்ணி என்ன படிக்க விடாம செய்யறான். இத பாருங்க, இப்பவே நான் வீட்டை கால் பண்ணிட்டு ரூம் எடுத்து போறேன். அப்படி எல்லாம் பண்ணிடுறா? நான் முடிவு பண்ணா முடிவு பண்ணதான். டேய் போய் சைக்கிள் ஷாப் போடு. அபிகண்ணா உனக்கு என்னடா வேணும்? கால்ல கையில விழுந்து கஞ்சி கேட்டுக்கிற என்னடா வேணும்? அப்படின்னா இந்த காஞ்சனா இனிமே நேரம் தெரியாம பாடக்கூடாது. ஏமா உனக்கு பாட்டு? நீ என்ன பாட்டு கச்சேரியா பண்ண போற? எம் வீட்டுல பாடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா நான் கேக்குறேன். பாத்தீங்களா, உன் வீடு நாகப்பட்டினத்துல இருக்கு, அங்க பீச் ஓரமா உட்காந்து வாய் இழிய பாடு. யாரு கேட்க போறா? சரி, நான் இனிமே பாடல. அது ஒத்துக்கிருச்சா? போய் நீ ரூம்ல நிம்மதியா பட்ட. காஞ்சனா வாங்க. வீட்டுல யாருமே இல்லையா? எல்லாரும் சர்க்கஸ் போயிருக்காங்க. ஓ, நீ மட்டும் சர்க்கஸ்க்கு போல? உனக்கு சர்க்கஸ் பிடிக்காதோ? நான் தான் எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சேன். ஐ சி, என்ன சந்திக்கணுங்கிறதுக்கா இப்படி ஒரு ஏற்பாடா? காஞ்சனா, யூ ஆர் அ ஷூட் கேர்ள். தேங்க்யூ அத்தா. அத்தானா? ஆமா, நீங்க என் மாமா மகன் தானே? ஒரு விஷயத்தை நான் உங்கள்ட்ட தெளிவுபடுத்த விரும்புறேன். நான் தாண்டவத்தோட மகன் இல்ல. உங்களுக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல, நீங்க லா காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்கீங்க, ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க வந்து தங்கி இருக்கீங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். நானும் தாண்டவத்தின் தங்கச்சி மகன் இல்ல. அதுவும் எனக்கு தெரியும். நீ வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க வந்து தங்கி இருக்க. என்ன காரணம்? நான் சொன்னா நீ கோபப்பட மாட்டிய? சும்மா சொல்லுங்க, நான் எந்த காரணத்துக்காக இங்க வந்து தங்கிருக்கேன்? நான் ஃபுட்பால் விளையாடும் போது ஆயிரக்கணக்கான ரசிகள் மத்தியில நீயும் உட்கார்ந்திருக்க. வெற்றி பெருமிதம் பொங்க என்னுடைய போட்டோ பத்திரிகையில வரும்போது அதையே கண்கொட்டாம பார்த்துட்டு இருந்திருக்கேன். பேப்பர் போட வந்த போதும், இன்ஸ்டியூட்ல நான் உன்னை சந்திச்ச போதும் உன்னுடைய கண்கள் என் இதயத்தையே ஊடுருவி பார்த்ததை நான் கவனிச்சிருக்கேன். உன் சின்ன உள்ளத்துல நான் இமயமலை மாதிரி நிறைஞ்சிருக்கேன். ஆமா, அந்த சின்ன உள்ளந்தான் உங்களை பத்தி சீக்கிரம் ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ சீக்கிரமா ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதானே? அதுக்குத்தானே நானும் வந்திருக்கேன். ஆனா தகுந்த ஆதாரம் இல்லாம எப்படி முடிவெடுக்க முடியும்? ஆதாரம் ஏன் இல்ல? நீ என்ன நிழல் மாதிரி தொடர்ந்து வர்ற, நான் இல்லாத போது என் ரூம்ல வந்து புத்தகங்களை எல்லாம் புரட்டி பாக்குற, எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கான்னு ஒவ்வொருத்தரியா விசாரிச்சு பாக்குற, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ பெரிய இடத்து பொண்ணு, தன்னை கல்யாணம் செய்துகிட்டு குடுத்த நடத்தக்கூடிய அளவுக்கு வசதி உள்ளவன் தானா, இவனை நம்பி தன்னை ஒப்படைக்கலாமா அப்படின்னு நீ தெரிஞ்சுக்க விரும்புற. நீங்க சொல்றத பார்த்தா நான் உங்களை காதலிக்கிறேன். ஓகே காஞ்சனா, ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்றேன், கட்டின பொண்டாட்டிக்கு மூணு வேளை கஞ்சி ஊத்துற அளவுக்கு எந்த நாணயமான தொழிலையும் செய்ய நான் தயாரா இருக்கேன். என்ன நம்பு. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க நினைச்சா ஏதாவது பிசினஸ் கூட செய்யலாமே. பிசினஸா? அதுக்கெல்லாம் பணம் வேண்டாம். ஏன், உங்ககிட்ட பணம் இல்லையா? இப்ப எங்கிட்ட இருக்கிற சொத்து ₹1.37 திடீர்னு நீ காதல் வயப்பட்டு அத்தான் எனக்கு ஒரு கட்சி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்ன போச்சு. சாயந்திரம் டிஃபன் கட்டு. அப்படின்னா லா காலேஜ்ல எப்படி படிக்கிறீங்க? பை டொனேஷன் அண்ட் ஸ்காலர்ஷிப். கருண உள்ள படிச்ச சில பெரிய மனுஷங்க என் படிப்புக்கு உதவுறாங்க. ஒரே வார்த்தையில சொல்ல போனா ஐ அம் பென்னிலெஸ். யூ ஆர் ஹார்ட்லெஸ் டு. காஞ்சனா, நீங்க ஒரு இதயம் இல்லாதவர். காஞ்சனா என்ன சொல்ற? நீங்க ஒரு பயங்கரமான வேஷதாரி, ஊரை ஏமாத்த பல வேஷம் போடுறீங்க. யூ ஆர் எ டெரிபிள் ஹிப்போக்ரைட். காஞ்சனா, உங்ககிட்ட ₹2,00,000 பணம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். உங்ககிட்ட அந்த பணம் இருக்கா இல்லையா சொல்லுங்க ரவி. இருக்கு, ஆனா அதை நான் எடுத்து அனுபவிக்க முடியாத நிலைமையில இருக்கேன். ஏ, எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? ஒளிச்சு வைக்கிறதுக்கு? அது என்ன திருட்டு சொத்தா? எனக்கே உரிமையான சொத்து. அதுல உங்களுக்கு உரிமையே இல்ல, அது திருட்டு சொத்து தான். அதை முடிவு செய்ய வேண்டியது கோர்ட். என்ன சொல்றீங்க? ஆமா காஞ்சனா, எனக்கே உரிமையான ₹2,00,000 மைனர் சொத்தை எங்க அப்பாவும் அம்மாவும் இறந்த பிறகு என் பங்காளிகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. 4 வருஷமா கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. வக்கீலுக்கு கொடுத்து சளைச்சு போய் இப்ப நானே வக்கீலுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா நியாயம் என் பக்கம் இருக்கு, அதனால அந்த பணம் எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. இதை என்ன நம்ப சொல்றீங்களா? நீங்க சாமர்த்தியமா பேசி என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. நான் மறைக்கிறேன்? ஆமா, 6 மாசத்துக்கு முன்ன, அதாவது போன ஜனவரி 14 நீங்க கல்கத்தாவுக்கு போயிருந்தீங்களா இல்லையா? ஆமா, யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறதுக்கா போயிருந்தேன். அங்க நீங்க பேரஸ் ஹோட்டல்ல தங்கினீங்க. ஆமா, அங்கதான் தங்கியிருந்தேன். அங்க ராஜவேலுங்கிறவரை நீங்க சந்திச்சீங்க. ராஜவேலுவா? யார் ராஜவேலு? ரவி, தெரியாத போல நடிக்காதீங்க. நீங்க அவர் சந்திக்கல? ராஜவேலு? எஸ், ஐ ரிமெம்பர்.
இஸ் எ நைஸ் ஜென்டில்மேன், வியாபார விஷயமா வந்திருக்கிறதா சொன்னாரு. ஆமா, அவருக்கு என்ன இப்போ? அவர் கொண்டு வந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை அவர் மதுமயக்கத்தில் இருக்கும் போது நீங்க கொள்ளடிச்சீங்க. நான் கொள்ளடிச்சா? ஆமா, நீங்க செஞ்ச இந்த கீழ்த்தரமான காரியத்தினால எங்க அப்பா சித்தம் தடுமாறி போய் பைத்தியம் ஆயிட்டாரு. ரவி பைத்தியம் ஆயிட்டாரு. காஞ்சனா, நீ ராஜுவோட மகளா? நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கறேன், நீங்க எடுத்த அந்த பணத்தை தயவு செஞ்சு எங்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. அதனால எங்க அப்பாவோட நோய் தெளியும், அணுவணுவா செத்துக்கிட்டு இருக்கிற எனக்கும் ஒரு விடுவி ஏற்படும். காஞ்சனா, நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். நீ என்னையே நிழல் மாதிரி தொடர்ந்து வர்றத பார்த்து என்னை காதலிக்கதான் முடிவு பண்ணிட்டேன். இப்பதான் புரியுது, நீ என்ன பழி வாங்க வந்தவன். உண்மைதான் ரவி, தவறு செய்யறது மனித இயல்பு. அந்த தவறை திருத்திக்கிட்டு நியாயமான வழியில நீங்களே என்கிட்ட பணத்தை கொண்டு வந்து ஒப்படைக்கல. எந்த எல்லைக்கும் போய் உங்களை பழி வாங்கி அந்த பணத்தை அடையாம நான் விட மாட்டேன். காஞ்சனா, 2 லட்சம் ரூபாய் பணத்தை உங்க அப்பா திருட்டு இருந்தா நான் ஏமா இப்படி இருக்கேன்? பணம் கூட கட்ட முடியாம ஹாஸ்டல் விட்டு வெளியில வந்து ஊரெல்லாம் அலைஞ்சு யாரோ ஒருத்தரை என்ன பெத்தவன்னு சொல்லி இந்த வீட்டுல நான் ஏமா தங்கணும்? உடனடியா அந்த பணத்தை எடுத்து செலவழிக்காம அந்த திருட்டு விஷயம் அமைங்கினப்புறம் அதை தாராளமா எடுத்து செலவழிக்கிறாங்கிற எண்ணமா இருக்கலாம் இல்லையா? நீ சொல்லுற நான் ஒத்துக்கிறேன். உண்மையிலேயே பணத்தை திருடினவன் அதை உடனடியா எடுத்து ஆடம்பரமா செலவு செய்ய மாட்டான். ஆனா தன்னுடைய அவசியமான தேவைகளை கூட பூர்த்தி செஞ்சுக்க மாட்டான். அப்படி உங்க அவசியமான தேவைகளை நீங்க பூர்த்தி செஞ்சுக்கலங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கு? காஞ்சனா, இத பாத்திய, கிழிச சட்டைய தச்சு போட்டுட்டு இருக்கேன். கையில பணம் இருந்து புதுசா 10 ரூபாய்க்கு ஒரு சட்டை வாங்கினா அதை திருட்டு பணம் யாரும் சொல்ல போறது இல்ல. கிழிச சட்டை போட்டுட்டு இருக்கேன் காலையில பசங்க எல்லாம் கிண்ட பண்ணுவாங்க. அடுத்த வேலை சோறு எங்கேயும் தெரியாம வறுமையில வாழ்ந்த அப்ரஹாம் லிங்கன் தாண்டா அமெரிக்காவுக்கே பிரசிடண்ட் ஆனான்னு சொல்லி சமாளிப்பேன். அதுல இருந்து என்ன அப்ரஹாம் லிங்கன்னே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இத பாத்திய, என் காலில செருப்பு கிடையாது. வீட்டுக்குள்ள செருப்பு போடக்கூடாதுன்னு எனக்கு கலவு கடந்த மரியாதை. வீட்டுக்கு கொடுக்கிற அதே மரியாதையை தான் நான் தெருவுக்கு கொடுக்கறது. என்ன, எங்கிட்ட செருப்பு கிடையாது. காஞ்சனா, இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? மத்தியான நேரத்துல கடற்காற்று வாங்காம எனக்கு சாப்பாடே இறங்காது. ஹார்பர்ல கூலி வேலை செய்யறவங்க கூட ஒன்னா உட்காந்துக்கிட்டு ஒரு ஆயா உருட்டி போற 40 பைசா சாப்பாட்டை கை நீட்டி வாங்கி சாப்பிடுவேன். ஏற்றத்தாழ்வு கூடாதுங்கிற தத்துவத்தை கார்ல் மார்க்ஸ கரைச்சு குடிச்சதுனால இல்ல, என் கையில காசு இல்லாதனால. காஞ்சனா, எப்படிப்பட்ட விவேகம் உள்ளத்தோட நான் கையில 2 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு இப்படி அவசியமான தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்காம இருக்க மாட்டாம்மா? நான் இவ்வளவு சொல்லியும் என்ன திருடன் நீ முடிவு கட்டினேன்னா, ஏற்கனவே தழும்பு எரிப்பு இருக்கிற என்னுடைய முதுகல விதி கொடுக்கிற சவுக்கடி நினைப்பேன். அப்படி ஒரு சவுக்கடி விழுந்து அதுலேருந்து கசிய ரத்தத்தை பார்த்தா தான் உனக்கு இன்பம் ஏற்படும்னா என்ன திருடன்னே சொல்லு. திருடன்னு சொல்லிக்கிட்டே இருமா. காஞ்சனா, என்ன எதுக்காக கூப்பிட்டு அமிச்ச? என்னை பத்தி இன்னும் ஏதாவது புரிஞ்சுக்கணுமா? உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டு நான் இல்லையாங்கிறதுக்கு இதுல அட்டாச் இருக்கு பாருங்க. What is this? இனிமே நீங்க வீட்டுக்கு கொடுக்குற மதிப்பை தெருவுக்கு கொடுக்க வேண்டாம். ஓகே, இத பாருங்க. இனிமே நீங்க கிழிஞ்சி சட்டை எல்லாம் போட்டுக்க வேண்டாம். காஞ்சனா, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியும். ரவி, எங்க அப்பாவுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து நீங்க, நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற முயற்சிக்கு நீங்க எனக்கு துணையா இருந்தா போதும். I'm sorry. உன் முயற்சிக்கு என்னால துணையா இருக்க முடியாது. ரவி, நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கே நான் துணையா இருக்க போறேன்னு சொன்னேன். அதுக்கு நான் சம்மதிக்க வேண்டாமா? காஞ்சனா, உனக்கு சம்மதம் இல்லைன்னா இந்த ரவி செருப்பு போட்டுட்டு போனா என்ன, வெறுங்காலோட போனா என்னன்னு வீட்டு பக்கம் நடைய கட்ட மாட்டியா? ரவி, நீங்க சட்டம் படிக்கிறீங்கன்னு நினைச்சேன், ஆனா மனோத்தத்தை கூட தெரிஞ்சிருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியா வாழ்க்கை நடத்தவும் தெரியும். மை லார்ட், இந்த போக்கிரி பொண்ணு ஒரு அப்பாவி மானுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு சம பங்கு கேட்கிறான். மை லார்ட், ஐ ஆப்ஜெக்ட் திஸ். வை? நான் கேட்கறதெல்லாம் இவரோட பரந்த இதயத்துல ஒரு சின்ன இடம் தான். அந்த சின்ன இடத்தை எனக்கு நீ தரக்கூடாத. அது ரொம்ப விலையுயர்ந்தது. காஞ்சனா, நீ மேல இருக்க, நான் கீழே இருக்கேன். அந்த அளவுக்கு என்னால கொடுக்க முடியாது. பரவாயில்ல, உங்களுக்காக நான் கீழே வரேன். எனக்காக நீ ஏன் எவ்வளவு தூரம் கஷ்டப்படணும்? ரவி, அன்புங்கிறது மனசுல தானே தவிர வசதியில இல்லை. என்னை கைவிட்ட மாட்டீங்களே? ஒரு டிரைவர் வேணும்னு சொல்லி இருக்கேன், அவன் அனுப்புவான்.
பையன் வந்தா மாடிக்கு அனுப்பி வை. மாடிக்கு அனுப்பாங்க. நமஸ்காரம். வரல உழைக்க வந்திருக்கிறேன். இந்த வீட்டு முதலாளி ஏதோ டிரைவர் தேவைன்னு சொன்னாரா, அதுக்காக வந்திருக்கிறேன். பெரிய அறிவாளியா திரும்பி வரேன்னு சொல்லிட்டு போனீங்க, இப்ப டிரைவரா வந்திருக்கேன். அப்பா டிரைவர்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? அறிவரகம் போட்டுக்கிறதே பகவத்கீதை, அந்த பகவத்கீதையை எழுதுனதே ஒரு டிரைவர் தான். டிரைவர் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு அவர் தானே டிரைவர். அது மாத்திரம் இல்லப்பா, உங்ககிட்ட என்ன பேச்சு? அம்மா அம்மா அம்மா, இவ்வளவு பெரிய வீட்டுல நீ எப்படிமா வந்து சேர்ந்த? அது ஒரு பெரிய கதைப்பா. அம்மா பெரிய கதைன்னு எனக்கு ஒரு சின்ன கதை கவனத்துக்கு வருது. தாய்ப்பாசத்தை பத்தி சொல்லுடா கண்ணா. என் கதை கேட்கறேன். என் மகன் கிட்ட கதை கட்டி எவ்வளவு நாளாச்சு, நீ சொல்லுடா ராஜா. ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு தாய், அந்த ஒரே ஒரு தாய்க்கு ஒரே ஒரு புள்ள, அந்த ஒரே ஒரு புள்ள ஒரே ஒரு பொண்ண காதலிச்சான். அந்த காதலிக்கு ஒரே ஒரு அற்புதமான பொருளை பரிசா கொடுக்கணுமே இவனும் யோசனை பண்ணி பண்ணி பாக்குறான். என்ன கொடுக்கறது அப்படின்னு இவனுக்கு புரியவே இல்லை. நேரா அவகிட்டே போய் கேட்டான் என்ன பரிசு வேணும்னு. அவகிட்டே கேட்டானா? அப்புறம் அவ சொன்னான், எனக்கு என்ன வேணும் மிஞ்சி மிஞ்சி, எனக்கு வேண்டியதெல்லாம் உங்க தாயோட இதயம் தான். அடி பாவி, தாயோட இதயத்தையும் கேட்டாளா? இந்த மடைய இதயம்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்காம அவங்க அம்மாவையே கொலை பண்ணிட்டு அந்த இருதயத்தை வெட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு காதல நோக்கி போட்டே இருக்கான். இப்படி போற வழியில ஒரு சின்ன கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டான். உடனே அந்த இதயம் கேட்டுது, மகனே அடிபட்டுதான். இதனோட கதை அதான் இல்ல, அது பழங்கதை. தட்டோட விழுந்த மகனை பார்த்து தாயோட இதயம் கேட்டுச்சான், மகனே தட்டு நசுங்கி போச்சாடா. இதுதான்ப்பா தாய் பாசம். ஏன் இது தாய் பாசம்? தட்டு பாசம் வெட்டி போயிட வெளிப்பட. மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிங்களா மகனே? ஒரு பெத்த தகப்பன் துரோகம் செய்யும் போது பெத்த வயிற பத்தி அறியாதா? இதெல்லாம் கேட்கும் போது பெத்த மகனுக்கு எப்படி இருக்கும்? ஒரே ஒரு தடவை அடிக்கிட்டு போற நீ அப்பாடா மகனே. மகனே வா. நமஸ்காரம் அண்ணா. அப்பா இது யாரு? அந்த மூத்த மகன் சுப்பு. இவனுக்கு பதிலா தான் நீ இங்க இருக்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் துரை இருக்காரா? சிங்கம் இருக்க வேண்டிய இடத்துல சிறுவனியா, சந்தனம் இருக்க வேண்டிய இடத்துல சாம்பா, வைரம் இருக்க வேண்டிய இடத்துல வைரம் இருக்க வேண்டிய இடத்துல வைரம் இருக்க வேண்டிய இடத்துல தம்பி, நீ என்னைக்கு விரும்பினாலும் இந்த இடத்தை விட்டு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். அது நடக்காது ரவி. இவன் இந்த வீட்டுக்கு வந்தா என் மகன்கிற உண்மை தெரியும். அப்புறம் அப்பாச்சாமி நம்மளெல்லாம் அடிச்சு வரட்டுவாரு. டேய் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. அதை எப்படிப்பா முடியும்? குரங்கு போற பக்கம் எல்லாம் கூடவே வாழை வந்துதானே தீரணும். அந்த வாழை நான் வெட்டிடுவேன். சரி, வாழைனா குரங்கா நீங்க இருங்க, நான் புள்ளன காட்டிக்கல. ஆனா அதுக்கு ஒரு விலை உண்டு. என்னடா விலை? நான் என்ன 10,000 பைசாவா கேட்க போறேன்? என்னுடைய உலகம் ரொம்ப சின்ன உலகம், சின்னஞ்சிறு உலகம். ஒரு 100 ரூபா கொடுங்க. என்ன பெத்த தவப்பகிட்ட பிளாக்மெயிலா? ஏன் பெத்தீங்க மகன் கேட்கறேன், கொடுங்க. சரி கொடுக்கலன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனே கிடையாது. நேரம் அப்பா சாமிகிட்ட போய் நான் யார் எங்களை உண்மையை உடைச்சிடுறேன். டேய் 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 இறா இறா, நான் இப்படி ஏறேன். ஒரு 100 ரூபாய் கொண்டு வந்து இவங்கிட்ட அழி. நீதான் அப்பா. டேய் உனக்கு 100 ரூபாய்க்கு ஒரு அப்பனாடா? தம்பி நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்க. குடும்பங்கிறதே ஒரு கத்திரிக்கோள் மாதிரி. நானும் எங்க அப்பாவும் எப்போதுமே எதிர்முதிர்மா தான் போயிட்டு இருப்போம். ஆனா
குறுக்க எவனாவது வந்தானாக்கா ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரே வெட்ட வெட்டி தள்ளிடுவான். இந்தாடா பணம். பரவாயில்லையே, வண்டி ஓட்டி ஓட்டி சம்பாதிக்கிறத விட அப்பாவை விரட்டி விரட்டி சம்பாதிக்கிறது ரொம்ப சுடுவார். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடு, இனி உன் தலை தெரிஞ்சது காலையை வெட்டுவேன். அதான் நடக்காது. எனக்கு எப்பப்ப பணம் தேவையோ அப்பப்ப வந்து வாங்கிட்டு போவேன். உனக்கு நான் தள்ளி காசு கூட தரமாட்டேன். உங்ககிட்ட கறக்காம நான் விடவே மாட்டேன். அம்மா ஒண்ணுனா இல்ல. இந்த ரவி என்னடா சொல்றேன், நீ பத்து தட்டுல சப்பாத்தி பண்ணி வச்சிருக்கிறம்மா, முதல் தட்டுல உட்கார்ந்து சாப்பிடறது நானா இல்ல ரவியா? அது விதையின் ரகசியம். ஆனா அதை பரியறதுக்கு முயற்சி பண்ணாத. கல்கட்டாவுக்கு ஒரு டிரங்கால் புக் பண்ண சொன்னேன், புக் பண்ணியா? இப்போ வந்துடும். கல்கத்தா டிரங்காலா? கல்கட்டாவில உங்க அப்பா தங்கி அந்த ஹோட்டல்ல உங்க அப்பா ரூமுக்கு வலது பக்கத்து ரூம்ல நான் தங்கியிருந்தேன். அதே மாதிரி இடது பக்கத்து ரூம்ல வேற யாரா தங்கிருக்கலாம் இல்லையா? நீ என் பேர்ல சந்தேகப்பட்ட மாதிரி அந்த ஆளும் பணத்தை எடுத்துக்கலாம் இல்லையா? கரெக்ட் ரவி, எனக்கு இது தோணவே இல்லை பாத்தீங்களா. குறிப்பிட்ட அந்த தேதியில அந்த ரூம்ல தங்கியிருந்தது யாரு, எந்த ஊரு, இப்படிப்பட்ட விவரம் எல்லாம் விசாரிக்க சொல்றேன். அதுக்காகத்தான் கல்கட்டாக்கு ட்ரங்கால் பண்றேன். அந்த நபர் பணத்தை எடுத்துப்பாரு. அவரும் எடுத்திருக்க சந்தர்ப்பம் இருக்கு இல்லையா? ஹலோ, எஸ் கனெக்ஷன் கொடுங்க. ஹலோ குமார், நான் ரவி பேசுறேன். ஆமா, எல்லாம் விசாரிச்சியா? என்னது, அந்த ரூம்ல தங்கியிருந்தது மெட்ராஸ்காரர். பேரு அப்பாசாமியா? அவர் கூட வேற யாரா வந்திருந்தாங்களா? அவருடைய மனைவி வந்திருந்தாங்களா? என்ன விஷயமா? வியாபார விஷயமாவ? என்ன வியாபாரம்? அப்பள வியாபாரமா? அப்பாசாமின்னு உனக்கு நல்லா தெரியுமா? அவருடைய நட பாவனை இதெல்லாம் பாக்குற போது அவர் ஒரு வேஷக்காரன் நல்லா தெரியும். காஞ்சனா, அப்பா சாமி கிட்ட உண்மைய நானே வரவழைக்க. ஆண்டவனே, என் மனசாட்சிக்கு விரோதமா சந்தர்ப்ப சூழ்நிலையினால கல்கத்தால ஒரு பெரிய தப்ப பண்ணிட்டேன். என் குடும்பத்தை கெடுத்துறாதப்பா. அதுக்கு என்ன பிராயச்சித்தம் வேணாலும் நான் செய்யறேன். அதாவது என் காலேஜ் ப்ரொஃபசர் ஒருத்தர் புதுசா வீடு கட்டணும் நினைக்கிறாரு. வீடு மாடனா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால இந்த வீட்டை கட்டின இன்ஜினியரிய ரெக்கமெண்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். இன்ஜினியர் ஆகுது, ஆஞ்சநேயர் ஆகுது. நான் பிளான் கொடுத்த சண்முக மேஸ்திரி கட்டலாம். சண்முக மேஸ்திரியா? படிச்சு பட்டம் வாங்கின இன்ஜினியரை விட இவன் நல்லா கட்டுவான். இவனே சிபாரிசு பண்ண. கொய்யாத்தோப்பு நம்பர் 5. நீங்க தானே சண்முக மேஸ்திரி? ஆமாங்க, உங்களை பாக்கணும் வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க இங்க இருக்கதா சொன்னாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்பா சாமி பங்களாவை நீங்க தான் கட்டிங்க இல்லையா? நான் தான் கட்டி முடிச்சேன். ஆமா, அந்த பங்களாவை கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாச்சு? 2 லட்சம் ரூபா. 2 லட்சம் ரூபாய்க்குள்ள அவ்வளவு பெரிய பங்களா கட்டிட்டீங்களா? அதுதான் சண்முக மேஸ்திரியினுடைய திறமை. எங்க அந்த பங்களா கட்டுறதுக்கு எவ்வளவு நாளாச்சு? 6 மாசம். 6 மாசம் தானா? ஆமா, கல்கட்டா போயிட்டு வந்தாரு, நிலத்தை பார்த்தாரு, அஸ்திவாரத்தை போட்ட முடிச்சுட்டேன். என் ஃப்ரெண்டோட நான் உங்களை வந்து பாக்குறேன். உண்மையான அப்பா சாமியே தான் சார். ஆல் ரைட், அப்பா சாமியை திருந்ததா வச்சுக்கோ. அதை நாம எப்படிப்பா கண்டுபிடிக்க போறோம் சார்? ஒரு ஐடியா. என்ன? அப்பா சாமி வீட்டுக்கு போன் பண்ணி வியாபார விஷயமா உங்களை சந்திக்கணும் வர சொல்லுங்க. அவர் வந்த உடனே அவர் மனசை குத்தும்படியா ஒரு சின்ன நாடகம் ஒண்ணு நடத்துவோம். அதை பார்த்து மனுஷன் உண்மையை கட்டிடுவார். நாடகமா? What do you mean? Yes sir, இத பாருங்க, அந்த நாடகத்துல நாம கிஸ்தியை தான் பயன்படுத்த போறோம். சரி, அப்பா சாமி பொன்னையாவை எங்க சந்திக்கிறது? உங்க வீட்டு தான் காஞ்சனா. சீக்கிரம் போன் பண்ணுங்க சார். ஓகே. ஹலோ, ஹலோ, நான் அப்பா சாமி அப்பள வியாபாரம் பேசுறேன். நீங்க யாருங்க? ஓஹோ, வியாபார விஷயமா பேசணுமா? எங்க வர சொல்றீங்க? நம்பர் 13 முத்து விநாயகர் தெரு, மயிலாப்பு. ஆஹா, சரிதாங்க, நான் கரெக்டா வந்துடுறேன். நமஸ்காரங்க. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. நான் தான் அப்பள வியாபாரம் அப்பா சாமி. நான் தான் கிரேட் ஈஸ்டர்ன் ட்ரேடிங் கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் நாசமானி. நேசமணி பொன்னையா பேரா? நீங்க உட்காருங்க. நீங்க? நானும் உட்காருங்க.
உங்க ஆணையுடைய அப்பளத்துக்கு சிங்கப்பூர், தாய்லாந்து, ஜப்பான் போன்ற நாடுகள்ல மார்க்கெட் பிடிச்சு எங்க கம்பெனி மூலமா ஏற்றுமதி செய்யணும்னு ஒரு ஆசை. அதுக்காக உங்களை வர சொன்னேன். அங்க கூட ஜனங்க அப்பளத்தை சாப்பிடுறாங்களா? இப்ப சாப்பிடுறாங்களோ என்னமோ, உங்க அப்பளம் அங்க போகட்டும், டெஃபினட்டா உங்களுக்கு அது பிடிக்கும். எப்படி சொல்றீங்க? சமீபத்துல நான் டோக்கியோ போயிருந்தேன். அங்க மூன் ஸ்டார் பார்னு ஒரு பார்ல விஸ்கி சாப்பிட்டேன். அங்க விஸ்கியோட ஒரு தட்டுல அப்பளம் கொண்டு வந்துருச்சாங்க. டோக்கியோவில் அப்பளமா? ஆக்சுவலா அது அப்பளம் இல்ல, அப்பளம் மாதிரி ஏதோ வட்டமா தட்டையா ஒண்ணு கொண்டாந்து வச்சாங்க. இட் வாஸ் சம்திங் எல்ஸ். அதுல பாருங்க, கொஞ்சம் கூட டேஸ்டே இல்ல. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என் கையோட எடுத்துட்டு போயிருந்தேன். உங்க ஆணையடி அப்பளம் ரெண்டு எடுத்து அங்க இருந்த சர்வத்து கொடுத்து இதை சுட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிற ரெண்டு ரஷ்யன் டூரிஸ்ட் கொண்டு போய் போடுறான்னு அதை அவங்க தின்னானுங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஒரே சந்தோஷம் போங்களேன். ஏன் அப்பளத்தை கொண்டு போனீங்க? ஆமாங்க. ஏங்க, ஏன் அப்பளத்தை பத்தி வேற என்ன சொன்னாங்க? அடே டே டே, சந்திரன் மாதிரியே அப்பளம் பண்ணிருக்கீங்களே. நாங்க ராக்கெட்ல போய் பார்த்த சந்திரனை விட நீங்க பாக்கெட்ல கொண்டு வந்த சந்திரனை எப்படி பிரைஸ் பண்றேன்னு எங்களுக்கு தெரியல. அப்படி எப்படி ஆரம்பிச்சிட்டாங்க? இதை கேட்டுக்கிட்டு இருந்த மேனேஜர் நேரம் ஓடி வந்து இந்த மாதிரி அப்பளம் எங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆற தூக்கி எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. பாருங்க சார், அணுகுண்டு செய்யற ஜப்பான்காரனுக்கு ஒரு அப்பளம் செய்ய தெரியல பாத்தீங்களா? என்ன இருந்தாலும் பாருங்க சார், சாப்பாட்டு விஷயத்துல நம்ம ஊருக்காரனை அடிச்சுக்க முடியாது. கரெக்டுங்க. எவ்வளவு தேவைப்படும் சொன்னாங்க? ஜப்பானுக்கு மட்டும் 50 மில்லியன் அப்பளம் ஏற்றுமதி பண்ண முடியா இருக்கும். 50 மில்லியன்? ஆமாங்க, 50 மில்லியன். ஓஹோ, 50 மில்லியன், அது எவ்வளவுங்க? அது 5 கோடிங்க. 5 கோடி? ஆத்தாடி ஆத்தாடி, அவ்வளவு அப்பளம் செய்யறதுக்கு நம்ம கிட்ட ஆள் கிடையாதுங்க. எல்லாம் கை வேலை, மிஷின் கிடையாது. அப்படியா? கல்கத்தால ராஜவேலு தங்கியிருந்த அறைக்கு பக்கத்தறையில நீங்களும் உங்க வைஃபும் தங்கியிருந்தா எங்களுக்கு நியூஸ் கிடைச்சு. ஒரு கால் நீங்க தான் அந்த பணத்தை எடுத்திருப்பீங்களோ நாங்க சந்தேகப்பட்டோம். அந்த பெண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆட சொன்னா நீங்க உண்மையை சொல்லிட மாட்டீங்களான்னு ஒரு முயற்சி எடுத்தோம். ஏன் சார், நீங்க கல்கத்தால தங்கியிருந்தது உண்மைதானே? வியாபாரியா, எங்க வேணாலும் தங்குறேன்.
அதே மாதிரி கல்கத்தாவில் நான் தங்கி இருந்தேன். அதனால என் பேர உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? அது மட்டும் இல்ல சார், நீங்க கோவில்லையும் பூஜாரையிலையும் நின்னுகிட்டு, ஆண்டவனே என் மனச்சாட்சிக்கு விரோதமா கல்கத்தால நான் ஒரு தவற செஞ்சுட்டேன், அதுக்காக என் குடும்பத்தை கெடுத்துறாதேன்னு வாய்விட்டு புலம்பி இருக்கீங்க இல்லையா? அதனால உங்க சந்தேகத்துக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சு போச்சா பைத்தியக்காரா? 25 வருஷத்துக்கு முன்னால எனக்கு கல்யாணம் நடந்தது. நானும் என் சம்சாரமும் கல்கத்தாவுக்கு போயிருந்தோம். போன இடத்துல அவ கர்ப்பமா இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த சின்ன வயசுலயே அவ குழந்தைய பெற்றுட்டான், அவ அழகு போயிடும், நாம சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு அதே ஊர்ல ஒரு டாக்டரை பிடிச்சு அவ கர்ப்பத்தை அபாஷம் பண்ண. இன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு குழந்தையே பிறக்கலையா? என் வாழ்க்கையிலேயே செஞ்ச பெரிய தவறு அது ஒண்ணுதான். அதத்தாயா ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். இப்போது உனக்கு புரியுதாயா? நான் உங்களை ரொம்ப தவறா முடிவு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. பெரிய முடிவு பண்ணிட்டார். முடிவு மூஞ்ச பாரு, கருகி போன அப்பளம் மாதிரி கருகி போன அப்பளம். சார் வந்து இந்த இதே இந்த போடிய எல்லாரும் நாசமா நான் போனேன். என்னது கிறிஸ்தி இன்னும் காணும்? அதோ வரா உழைச்சு சம்பாதிச்ச மோதிரம் உன் விரல்ல போடுற கிறிஸ்தி ரொட்டி ரொட்டிதான் அவனுக்கும் அவளுக்கும் வருவது காதல், ஆனாலும் அவன் அவனேதான் அவள் அவளேதான். அரிசியும் உளுந்தும் சேர்ந்தது தோசை, ஆனாலும் அரிசி அரிசிதான் உளுந்து உளுந்துதான். உளுந்துல எழுதுல்ல தால் சப்பாத்தி சப்பாத்தி தான் ரொட்டி ரொட்டி கொடியில் வந்தது மல்லிகை பூ அது கொண்டையில் ஏறுதமா, கொம்பில் முளைத்த முருங்கை காய்கள் குழம்புக்கு போகுதமா குழம்புக்கு போகுதமா. முருங்கு காய் என்னது முருங்கு காய்? ட்ரம் ஸ்டிக் ட்ரம் ட்ரம். செடியில் பிறந்த பருத்தியில் இருந்து சேலைகள் வளருதம்மா, சேரும் மாம்பழ பொம்பளைக்கெல்லாம் திருமணம் ஆகுதம்மா. அம்பள ஆம்பளதா பொம்பள பொம்பளதா, அம்பள அம்பளதா பொம்பள பொம்பளதா. சப்பாத்தி சப்பாத்தி தான் ரொட்டி ரொட்டி தான். வெள்ளரிக்காய பழுக்க விட்டால் அது வெள்ளரி பழமாகும், விதையை எடுத்து பூமியில் நட்டால் மறுபடி காயாகும் மறுபடி காயாகும். காதல் பழுத்தால் ஒரு நாள் அதுவும் கல்யாணமாகிவிடும், கல்யாணம் முடிஞ்சா பொம்பள வயத்தில் மறுபடி பிஞ்சு வரும். காதல் காதல் தான், கல்யாணம் கல்யாணம் தான். சப்பாத்தி சப்பாத்தி தான் ரொட்டி ரொட்டி தான் ரொட்டி ரொட்டி தான்.
ரொட்டி 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 பாட்ட போதண்டி பவானி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இது வரைக்கும் எத்தனையோ முடிவெடுத்தாச்சு இப்ப நான் புதுசா முடிவெடுத்திருக்கீங்க நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் ரெண்டி நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்றேன் உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி அப்படி என்ன வந்துருச்சு உங்களுக்கு அப்பாசாமி அசந்தானா நாற்காலியை கடத்திட்டு போய் வெள்ளக்காரங்கிட்ட விலைக்கு வித்துடலான்னு பாக்குறேன் அப்பளம் அசர மாட்டேங்குது ஊட்ட போட்டு பூட்டி வச்சிருக்கானு அப்பா அப்பா ஏண்டா உயிர் வர மாதிரி கட்டுறேன் என்ன நைனா விட்டுவில்லால மண்டைய பிளந்துட்டாப்பா ஏண்டா உன் மண்டைய பிளந்து முகம் வச்சா மண்டை வரது அப்படிங்களா
உங்க சொந்தக்கார பசங்க யாரையாவது? சொந்தக்காரனா? என்ன தவிர எல்லா அப்பையெல்லாம் அயோக்கிய பசங்க. எப்பனா அப்பா சாமி அசருவான், அவன் சொத்தை கொத்திக்கிட்டு போறான்னு காக்கா மாதிரி சொல்றாங்க. அப்போ வெளியில இருந்து யாராவது பையனை தத்தெடுத்துக்க போறீங்களா? ஆமா ரவி, ஒழுக்கமான பையனா இருந்தா தேவலாம். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து, பையன் வந்து அதை பாராக்கிறப்படாது பாரு. நீங்க சொல்றது ரொம்ப வாஸ்தவம் சார். தம்பி, கோலம் கோத்தத்தை பத்தி கவலை இல்லை. உனக்கு தெரிஞ்ச ஏழை பையனா இருந்தா சொல்லு, ஒழுக்கமானவனா இருந்தா அவனே நான் தத்தெடுத்துக்கிறேன். உங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய அளவுக்கு ஒழுக்கமான பையன் எனக்கு யாரும் தெரியாது சார். என்னது? ஒழுக்கமான ஒரு பையன் கிடைக்க மாட்டானா? என்னப்பா இது? வேணா இப்படி செய்யுது சார், அதிகாலையில கோயிலுக்கு போங்க. எவன் ஒருத்தன் பட்ட பட்டையா விபூதி அள்ளி பூசிக்கிட்டு கோயில சுத்தி சுத்தி வரானோ அவனை பிடிங்க. எப்படியோ எனக்கு ஒரு நல்ல பையன் வேணும். அந்த யோசனை பிரகாரம் காலங்காத்தால 4 மணிக்கு ஒரு புள்ளியார் கோயில போய் உட்கார்ந்து திடீர்னு ஒரு பையன் வந்தானே, என்ன தேஜஸ், என்ன அழகு. அப்புறம் நான் அவன் பக்கத்துல போய் யோசனை சொன்னேன், ஒத்துக்கிட்டான். பேரு சுந்தரவதனம், பேருக்கு ஏத்த முகம். ஐயா, ஒரு பையனை தத்தத்துக்கு போறாரா? அப்படியா, ரொம்ப சந்தோஷங்க. இந்த பசங்களை தட்டி மேய்க்க என்னால முடியவே இல்லை. ரவி சங்கர் கிட்ட நைனா பாச்சா, இந்த பசங்கள யார தத்தெடுத்துக்க போறாங்க நீங்களே கேளுங்க. அவங்களை அஞ்சியுமே குடுத்துருவோமே முண்டோ. ஐயா, நம்ம பையனை யாரையும் தத்தெடுத்துக்கு போறது இல்ல, வேற ஒரு பையனை பார்த்து வச்சிருக்காரு. தத்தெடுக்கிறத விட ஒரு கழுதை எடுக்கிறது கழுதுங்களா? ரவியும் மருமகளும் எப்ப பார்த்தாலும் கண்ணை சிலை கம்பர் சிலைன்னு அங்கேயே சுத்திட்டு கிடக்குறாங்க. உனக்கு ஒரு சிலை வைக்கணும்னு அந்த சிலைய போய் பார்த்தது, சிலை கிட்ட போனாலும் கோவிச்சுக்கிறான். குழந்தை பிறக்கிறது ஒரு மிருகம் குட்டி போடுது, நீ பிடிவாதம் பட்ட. நம்ம பார்வதி அரஹர மகாதேவா. நம்ம பையன் இசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மீளிற்கொன்றை அணிந்தவனே, மன்னே மாபணியே மழப்பாடியுள் மாணிக்கமே, அன்னே உண்மையலால் இனி யாரை நினைக்கேனே, பொன்னார் மெதியனே. சிவபெருமானே, திருக்கோடியிலே நின்றவனும் சிவபெருமானே,
பல கோடியிலே புகழ்வானையா சிவபெருமானே, கோடியிலே நின்றவனும் சிவபெருமானே, பல கோடியிலே புகழ்வானையா சிவபெருமானே, சிவபெருமானே சிவபெருமானே, ஓடி ஓடி போனவனும் சிவபெருமானே, திரும்பி உன்னிடமே வருவானையா சிவபெருமானே, ஓடி ஓடி போனவனும் சிவபெருமானே, திரும்பி உன்னிடமே வருவானையா சிவபெருமானே, சிவபெருமானே சிவபெருமானே, மாடோட்டி மைத்துனே சிவபெருமானே, நானும் காரோட்டியானவனே சிவபெருமானே, சிவபெருமானே சிவபெருமானே, காரோட்டி போனவனை சிவபெருமானே, செல்வ தேரோட்ட வைத்தவனே சிவபெருமானே, செல்வ தேரோட்ட வைத்தவனே சிவபெருமானே, சிவபெருமானே சிவபெருமானே, சிவபெருமானே சிவபெருமானே. சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சதா சிவா சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சதா சிவா சதா சிவா சதா சிவா சதா சிவா சதா சிவா, சாம்ப சதா சிவ, சதா சிவா சதா சிவா சிவ சதா சிவா, சாம்ப சதா சிவ, சதா சிவா சதா சிவா சதா, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ, சாம்ப சதா சிவ சாம், நம பார்வதி எனக்கு தாயின் ஒருத்தி இருந்திருந்தா அது உள்ள மாதிரிதான் ஏமா குழந்தைய திட்டுற, அதோட பையனை தத்தெடுக்கலன்னு அதுக்கு கோபம். விதவிதமா வந்து நிக்கிறாங்களே இந்த கும்பல்லாம் யாருப்பா? இவங்கெல்லாம் நம்ம வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவங்க. தாண்டவா ஐயா, நம்ம பையன் எப்படி? பையன் முகத்தை பார்த்தா இவ ஏதோ பெரிய இடத்துல பிறந்த குழந்தையாத்தான் இருக்கணும். எந்த மகாராஜாவும் எந்த ஜமீன்தாரும் திருவிழா நெருக்கடியில இவனை மிஸ் பண்ணிருப்பாங்க. பையன் முகத்துல இருக்கிற தெய்வாம்சத்தை பார்த்தா அவன் கர்ப்பவாசத்திலே இருந்திருக்க மாட்டான் போல இருக்கு சார். ஜனகருக்கு சீதை கிடைச்ச மாதிரி இவன் நிலத்திலே இருந்து வந்திருக்கான். எனக்கு அந்த பழக்கமே இல்லை. சாயங்காலம் சூரியன் மறைந்த பின்புதான் ஒரு சின்ன வாழைப்பழம், கொஞ்சம் வைத்தப்பருப்பு கஞ்சி, அவ்வளவுதான். ஐயோ அப்படி எல்லாம் செய்யப்படாது, வயிறு நிறைய சாப்பிடணும்ப்பா. அப்பா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எறும்பு இருக்கிறதே எறும்பு, அதுக்கு பசிச்சா ஒரே ஒரு அரிசியை தான் திங்கு. ஆனால் இந்த மனிதன் இருக்கிறானே மனிதன், அவனுக்கு பசிச்சா ஒரு பானறிய திம்பா. ஏன்னா எறும்புக்கு சின்ன வயிறு, மனிதனுக்கு பெரிய வயிறு. இதானப்பா வாழ்க்கையின் தத்துவம். என்ன தத்துவம்? எறும்புக்கு சின்ன வயிறு, மனுஷனுக்கு பெரிய வயிறு. அப்பா என்ன தத்தெடுத்தாச்சு இல்ல, என்னத்துக்காக இந்த வெட்டி கும்பல்? என்ன செய்ய சொல்ற? நானும் தருமையில் சிந்திப்பவன், எனக்கு தருமை வேண்டும். இவங்க இடங்கதான் எனக்கு வேண்டாம். நோட்டீஸ் குடிச்சு எல்லாத்தையும் துரத்துக்கோ. நோட்டீஸ் என்னத்துக்கு நோட்டீஸ், உன்னை தத்தெடுத்த பிறகு இவங்களை எல்லாத்தையும் வாரி வெளியில போட்டிடும். அப்பா என்றால் நீங்க தான் அப்பா. வா போகலாம் போகலாம் போகலாம். ஒன்னார் மெரியன்னே புலி கோலை அரக்கி வைத்து நின்னார் செஞ்சடையே. உன்னார் மேரியனே, அவனே கீழே இறங்கி வாடா, உன் மேனியெல்லாம் புண்ணாக்கு
என்னால தான் உனக்கு உத்தியோகமே போயிடுச்சு, பரவாயில்ல.
இந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு இனிமேலாவது உழைச்சு சம்பாதிக்கிறதுக்கு வழியை தேடுன்னு சொல்லி என் கையில ஒரு மோதிரத்தை போட்டு விட்டார். உனக்கு திருட்டு எண்ணம் தோணும் போதெல்லாம் இந்த மோதிரத்தை ஒரு வாட்டி பாத்துக்க, நீ மனசு மாறிடுவேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த மாதிரி எண்ணம் வரும்போதெல்லாம் மோதிரத்தை பாத்துக்குவேன், கல்கட்டா பேலஸ் ஹோட்டல் கவனம் வரும், நல்லதன் ஆயிடுவேன். சுப்பு, இப்ப எங்க அந்த மோதிரம்? எங்க அந்த மோதிரம்? அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன். சொல்ல போறியா இல்லையா? இல்ல, நான் சொன்ன ஒரு ஏழை பொண்ணோட வாழ்வே பறி போயிடும். என்னடா கதவு? உண்மையை சொல்ற. உண்மையை சொல்றேன். அந்த மோதிரம் இப்ப கிறிஸ்டி கையில. கிறிஸ்டி விரல காட்டு. கிறிஸ்டி கைக்கு அந்த மோதிரம் எப்படி வந்தது? அறிவு இருக்கா உனக்கு? ஆம்பளை கையில போட்டிருந்த மோதிரம் பொம்பளை கைக்கு போச்சுதான் என்ன அர்த்தம்? நான் நம்ப மாட்டேன். காஞ்சனா, அந்த மோதிரம் உங்க அப்பாவை பாரு. என்னோட மோதிரத்தை பரிசா அழிச்சிருக்கேன் எழுதியிருக்காரு. போய் சொல்லி ஏமாட்டேன். அம்மா, ஒரு ரிக்வெஸ்ட். இது ஃபேஸ் பாருங்க, இன்னசென்ட் பேபி மாதிரி இருக்குது. இது திருடி இருக்கும்னு நான் நினைக்கல. இத விட்டுடுங்கம்மா. நீ உள்ள போ. வரேன்பா. கல்டாத கிறிஸ்டி. வாங்கப்பா. டாடா. பை பை. சீ யூ. நீ விஸ்கி பாட்டில் அவர் ரூம்ல திருட போன போது மணி என்ன இருக்கும்? சுமார் சாயங்காலம் 7 மணி இருக்கும். ஓஹோ, குறைஞ்சது 2 மணி நேரமாவது விஸ்கி குடிச்சாதான் அவர் சுயநலம் இழக்க முடியும். அதனால இந்த திருட்டு சுமார் 10 மணிக்கு நடந்திருக்கும். 10 மணிக்கு நான் சினிமா கோட்டால டிக்கெட் விக்கிறேன். பிளாக் மார்க்கெட்ல தான் போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க. 25 ரூபாய் 10 பேர் எழுதிட்டு வந்திருக்கேன். பேரெல்லாம் ரெக்கார்ட் ஆகி போச்சு. நான் திருந்தது 30 ரூபாய் போறாத விஸ்கி. அதுவும் பாதியை குடிச்சு புட்டு மீதியை தான் வச்சிருந்தாரு. பாதியில் ஏறவே மாட்டேங்குது. சரி, நீ வீட்டு கிளம்பு. கிறிஸ்டி, காலை வரும்போது அவன் பின்னாடி ஒரு கூட கிறிஸ்டி. இந்த பணத்தை யார் எடுத்திருப்பாங்க?
இங்க எப்படி வந்தது? அதுவா வல்ல சார். சார், டைகர் ஷோ சினிமா பார்த்துட்டு நான் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தேன். மூணு மோட்டை பசங்க சுவரையை குதிச்சு மாடி ஏறந்த பார்த்தேன். வெளியில வரவோ நாற்காலியோட வந்தானுங்க, அடிச்சு துரத்திட்டேன். ஏப்பா, ஒரு குரல் கொடுத்துருக்க கூடாது. நான் வந்து நான் மொத்து முத்திருப்பேன். இன்னொரு சந்தர்ப்பம் வரட்டும், குரல் கொடுக்கறேன், வந்து முத்துங்க. இப்ப போய் படுத்துங்க, நாற்காலி நான் கூட்டுவேன். தாண்டவம் அத நாளைக்கே நான் நிரூபிச்சு காட்ட போறேன். நாளைக்கா? ஆமா, நாளைக்கு நவம்பர் 14ஆம் தேதி இல்லையா, நேருஜி பிறந்த நாள். அதுக்காக நாம குழந்தைகள் நாடகம் ஒண்ணு நடத்த போறோம். அந்த நாடகத்துல முக்கிய பங்கு வகிக்க போறது நவாப் நாற்காலி தான். அதுக்கு அப்பா சாமி கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். நாடகத்தோட முடிவில் உண்மையான திருடனை யாருங்க நான் கண்டுபிடிச்சிருவேன். கோட்டையை ஆண்டு கொண்டிருந்தான் தேசிங் மகாராஜா. அந்த தேசிங் மேலே படையெடுத்தான் நவாப் 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 மகாராஜா. அந்த செங்கிக்கு சென்றதடா, வழுதாவூரில் மஹமத் கானுக்கு திருமணம் நடந்ததடா. மஹமத் கானும் மனத்தையும் வெறுத்து செங்கிக்கு வந்தாண்டா. வேண்டும் எந்த அன்பு மிக்க நண்பா, ஆண்மை மிக்க மகமது செஞ்சி அடிமையாவதில்லை. நீலவேணி குதிரை உண்டு நீயும் உண்டு நண்பா, நெஞ்சில் உள்ள வீரம் இன்று செய்கையாகும் நண்பா. கண்டிடும் காலம் இன்னும் வரவில்லை செஞ்சியின் மகாராணி. வெற்றியை நினைத்தே செல்லுகின்றேன் நான் செஞ்சியின் மகாராணி. அங்கு வீழ்ச்சி வந்தாலும் மனம் கலங்காது செஞ்சியின் மகாராணி. Thank you.
பரம்பரை சொத்துங்க. ஓ வீட்ல உள்ள பரம்பரை சொத்தை சுந்தரவதன எப்படி விற்க முடியும்? இவன் சுந்தரவதன இல்லைங்க, என் மூத்த மகன் சுப்பு. ரவிய உன் மூத்த மகன் சொன்னீங்க? அதுவும் போய்தாங்க. நீங்க நவாப் நாக்காளி வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் தான் எப்படியாவது கடத்திட்டு போனேன்னு நம்பூதிரி வேகம் போட்டுக்கிட்டு வந்து உங்களுக்கு ஆலோசனை எல்லாம் சொல்லி நான் இந்த வீட்டுக்கு கொடுத்துட வந்தேங்க. ஏங்க, நான் கேட்டதுக்கு வெள்ளக்காரங்கிட்ட 10,000 ரூபாய்க்கு விலை பேசி வச்சேன்னு சொன்னீங்க. உண்மை வரைக்கும் உங்ககிட்ட போய் சொன்னேன். அதெல்லாம் போகட்டும். இவருக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை யார் கொடுத்தாங்கன்னு கேளுங்க. உண்மை சொல், உனக்கு யார் கொடுத்தது? உண்மை சொல், யார் கொடுத்தா? அது வந்து எனக்கு ஒரு நண்பர் கொடுத்தாரு. அந்த நண்பர் தான் யாருன்னு கேக்குறேன். அத நான் சொல்ல மாட்டேன். நீ உண்மை சொல்லல, போலீஸுக்கு போன் பண்ணி உன்னை ஜெயில தள்ளிடுவேன். நான் தூக்குக்கு போனாலும் சரி, உண்மையை சொல்லவே மாட்டேன். இவ்வளவு நடந்த பிறகு நான் எதையும் மறைக்க விரும்பல. உண்மையை சொல். ஒரு இடத்திலிருந்து எனக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சது. வறுமையில வாடிக்கிட்டு இருந்தானா, அந்த பணத்தை வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் நினைச்சேன். ஆனா அந்த பணத்தை கொண்டு போய் காலேஜ் ஹாஸ்டல்ல வச்சிருந்தா போலீஸ் கையில கிடைச்சிட்டா என்ன செய்யறதுங்கிற பயம் எனக்கு வந்துடுச்சு. அதனால யார்கிட்டயாவது கொடுத்து வைக்கலாம்னு நினைச்சேன். தாண்டவத்தை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அவர்கிட்ட போய் அந்த பணத்தை கொடுத்தேன். அவரும் அத நவாப் நாற்காலியில ஒழிச்சு வச்சிருக்கிறதா சொன்னார். நாற்காலி இந்த வீட்டுக்கு வந்த உடனே தாண்டவத்தோட மகனா நானும் இந்த வீட்டுக்கு வந்தேன். இவ்வளவுதான் சார் நடந்தது. பொய், பொய், இவன் எனக்கு தெரியவே தெரியாது. ரூம் வாடகைக்கு தேடி வந்த இவனை நான் தான் என் மகனா இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன். இந்த பணத்துக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லைங்க. தாண்டவம், என்ன பத்தி உனக்கு புரியாது. எனக்கு சொந்தமான பொருள் அடையறதுக்காக நான் கொலை கூட செய்ய தயங்க மாட்டேன். மரியாதையா அந்த பணத்தை என்கிட்ட கொடுக்குறியா, இல்ல உன் மனைவியும் 10 குழந்தைகளையும் அனாதை ஆக்கிட்டு இந்த உலகத்தை விட்டே போறியா? சத்தியமா சொல்றேன், இந்த பணத்தை என்கிட்ட கொடுக்கவே இல்லை. என்கிட்ட இந்த பணத்தை கொடுத்தவர் ராஜவேலு. கிராஜுவேஷன் ட்ரேடிங் கம்பெனில வேலை பாக்குற ராஜவேலு கொடுத்தாரு. எங்க அப்பாவா? என்ன சொல்றீங்க? தாண்டவத்து சேர்ந்து இந்த உண்மையை வரவழைக்கிறதுக்காகத்தான் இந்த நாடகத்தையே நான் ஆடி. இல்ல ரவி, இது போய் எங்க அப்பா பைத்தியமா இருக்கிறதால அவர் மேல அனாசா வழி பாக்குறாரு. இல்ல, அவருக்கு பைத்தியமே இல்ல, அவர் பைத்தியமா நடிக்கிறாரு. பைத்தியம் இல்லையா? ஆமா. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த திருட்டு மலைக்குத்தான் அவர் இப்படி வேஷம் போடுறாரு. அந்த உண்மை எனக்கு மட்டும்தாங்க தெரியும். ராஜவேலு கல்கத்தா புறப்படுறதுக்கு முதல் நாள் என்ன கூப்பிட்டு 2 லட்சம் ரூபாய் பணத்தை என்கிட்ட கொடுத்து யாருக்கு தெரியாம பந்தோபஸ்தா வச்சிரு, நான் இது கல்கத்தாவிலேயே பறி கொடுத்துட்டதாகவும் அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு மாதிரி எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த திருட்டு விஷயம் அமைஞ்சின பிறகு இது நான் எடுத்துக்கிட்டு உனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கறேன்னு எங்கிட்ட சொன்னாருங்க. ஆண்டவன் சாட்சா சொல்றதுதான் நடந்த உண்மை. ராஜவேலுக்கு பைத்தியம் இல்லைன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? நான் நிரூபிச்சு காட்டுறேன். ராஜவேலு, ராஜவேலு, பணம் முழுக்க பறி போயிடுச்சப்பா. 2 லட்சம் பறி போயிடுச்சு. பணமா? எந்த சொல்ற? யாருமே ராஜவேலு, ஊராடிட்டு ஆடுற நாடகம் செங்குட்டி ஆடாத. உண்மையா தான் சொல்றேன், பணம் முழுக்க பறி போயிடுச்சு. யார் இவன் பைத்தியக்காரனா இருக்கிறான்? பாவம்,
ஒரு கப் காபி கொண்டு வந்து கூட குடிச்சிட்டு போகட்டும். ஆண்டவன் என்ன சொல்ற? நாற்காலியில வச்சிருந்த பணம் முழுக்க பறிபோயிடுச்சு. ஒரு நோட்டு கூட என் கையில கிடைக்கல. யாருகிட்ட கதை விடுற? பணத்தை நீயே எடுத்துக்கிட்டே நான் மோசம் பண்ண பாக்குறியா? சத்தியமா சொல்றேன், நான் ஒன்னும் மோசம் பண்ணல, உண்மையிலேயே பணத்தை பறி கொடுத்துட்டேன். பணம் பறி போயிருச்சப்பா, நாம ரெண்டு பேருமே ஏமாந்துட்டோம். 2 லட்சம் பறி போயிருச்சப்பா, பறி போயிருச்சு. லட்சமும் போயிடுச்சா? பணம் போயிடுச்சா? 2 லட்சமும் போயிடுச்சா? படம் கோவிந்தா! அப்பா, என்னப்பா சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? அப்பனா, எத்தனை எத்தனை அப்பனோ, எத்தனை எத்தனை அம்மையோ, காஞ்சனா என் படம் கோவிந்தா! என்னப்பா சொல்றீங்க? இப்பதாமா உங்க அப்பாவுக்கு நிஜமான பைத்தியம். இதை விட வேற என்ன சாட்சி வேணும்? போனால் போகட்டும், போனா. என்னால அதை நம்பவே முடியலையே. நேர்ம தவறாதவர் சத்யசந்திரன் நான் நினைச்சிட்டு இருந்த ராஜவேல் வந்து தவறு செய்துட்டேன். அவர் மட்டும் தவறு செய்யல, நீங்களும் தான் தவறு செஞ்சிருக்கீங்க. நானா? ஆமா. நேர்மையான வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்த ராஜவேலுக்கு இந்த பணத்தை திருடுங்கிற எண்ணம் எப்படி வந்தது? காரணம், இது கருப்பு பணம். உங்களால போலீஸுக்கு புகார் பண்ண முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதுதான் அவருடைய ஆசையை தூண்டி விட்டுடுச்சு. அரசாங்கத்துக்கு வரி கட்டாம ஏமாத்துறது ரொம்ப தப்பு சார். அதனால இந்த பணத்தை நானே அரசாங்கத்தை ஒப்படைக்க போறேன். டூ ஆஸ் யூ லைக். இந்த தவறை நான் இனிமே செய்யவே மாட்டேன். என் வாழ்க்கையில இந்த நிகழ்ச்சி ஒரு பாடமா இருப்ப ரவி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாக்காளியில ஒரு காலம் உடைச்சா அது முக்காளி. ஆனா முக்காளி ஒரு நாளும் நாக்காளி ஆகவே முடியாது. நாக்காளி நாக்காளி தான், முக்காளி முக்காளி தான். யோச்ச பயல. அரே, எனக்கு பிள்ளை இல்லைங்கிறத வச்சு எல்லா பயலும் என்ன ஏமாத்துறீங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது? எந்த அப்பனும் அங்கவஸ்திரம் போட்டுக்கலாம், ஆனா அங்கவஸ்திரம் போட்டவன் அப்பன் ஆகவே. வாயை திறந்தேன், வாயை கிழிச்சு போடுவேன். அரே தாண்டவம், அயோக்கியா, என் வயிறு எரியுது. இன்னைக்கே என் வீட்டை நீங்கள் எல்லாம் காலி பண்ணல. ஒரு கட்ட கொலை விழுங்க, ஒரு கட்ட கொலை. நான் தெரியாம தவறு செஞ்சுட்டியா? மன்னிச்சிருங்க. நீ செஞ்ச தப்புக்கு மன்னிக்கலாம். 10 ஏக்கர் கூட இந்த வீட்டை காலி பண்ணணும், இல்ல வீட்டை வச்சு சுட்டு போ. ஆமா, ஒண்ணு ரெண்டு. ஐயோ, என்ன கேது? ஐயா ரொம்ப கோபமா இருக்காரு, வீட்டை காலி பண்ணும். என்ன கேது இப்படி? சார், போய் காலி பண்ணு. 5 6 சப்பாத்தி சப்பாத்தி ஏதாவது பேசினேன். ரொட்டி ஆகிடு. சப்பாத்தி சப்பாத்தி ரொட்டி, பெரிய விஷயத்த. நிறுத்தி போயிடுறோம்.
பொண்ணு பிறக்கும்.